நண்பர்களே வணக்கம். பானு வீட்டு கல்வி முறை, அதாவது பானு ஹோம் எஜுகேஷனுடைய 12வது கலந்தாய்வு கூட்டம் 6ஆம் தேதி ஜனவரி மாதம் 2019 கோயம்புத்தூரில் சரவணம்பட்டியில் நடந்துச்சு. இந்த பதிவில் நிறைய நல்ல உள்ளங்கள் மேடையில் வந்து பேசினாங்க, நல்ல தகவல்கள் சொன்னாங்க. அந்த தகவல்களை பரிமாறிக்கிறதுக்காக தான் இந்த பதிவு. இந்த கூட்டத்தில் பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 மணி நேரம் பேசியிருப்பேன். என்ன பேசியிருக்கேன்னா, ஏற்கனவே 11 கூட்டத்தில் நம்ம பேசின விஷயங்களெல்லாம் தொகுப்பாக நான் ஒரு 2 மணி நேரம் பேசினேன். அதை வந்து இந்த பதிவில் நான் போடலை, ஏன்னா அது ஏற்கனவே யூடியூப்பில் இருக்குது. வேணும்னா நீங்கள் ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி அதை வீடியோவோ புக்கோ வாங்கி பார்த்துக்குங்க. இந்த பதிவுடைய நோக்கம் என்னென்னா, அந்த 12வது கலந்தாய்வு கூட்டத்துக்கு வந்திருந்த நல்ல உள்ளங்கள் மேடையில் பேசின விஷயங்களை இப்போ தொகுத்து உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். இந்த கூட்டத்தில் துளசி அப்படிங்கிறவங்க 1330 திருக்குறளை எழுதியே திருவள்ளுவர் படத்தை வரைஞ்சிருந்தார், அவங்க கொஞ்சம் பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பழைய பொருள்களை வைத்து வேண்டாங்கிற பொருளை வச்சு எப்படி பிஸ்னஸ் பண்ணுறது அப்படின்னு எஸ்வி குமார் ஐயா அவர்கள் கொஞ்சம் பேசியிருக்காங்க. நற்றிணை அப்படிங்கிற இயற்கை அங்காடி சரவணம்பட்டியில் அவங்க நலவு அப்படின்னு ஒரு எஜுகேஷன் சம்மந்தமாக பல நல்ல காரியம் பண்ணிட்டுருக்காங்க, அவங்க பேசியிருக்காங்க. திரு சரவணன் அவர்கள் பேசியிருக்காங்க. அதுக்கப்புறமா பாஸ்கர்னு ஒருத்தர், இவர் குடும்பத்தோட மேடைகளில் நாடகம் மூலியமாக தற்சார்பு வாழ்க்கையை மக்களுக்கு புரிய வைக்கிறார். அவர் நாடகமே நடத்தியிருந்தார், அந்த நாடகமும் இந்த பதிவில் இருக்குது. அதுக்கப்புறம் திருமதி வேலுமணி அவர்கள் தனது அனுபவத்தை பகிர்ந்துருக்காங்க. அதுக்கப்புறம் திரு நீலகண்டன் நீலமேகம் அவர்கள், ஆருல்யா அவர்கள், செந்தில்தாசன் அவர்கள் பர்த் சர்டிஃபிகேட் எப்படி வாங்குறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காரு. திரு வெங்கடேசன் தன் அனுபவத்தை சொல்லியிருக்காரு. இப்படி பல்வேறு நல்ல உள்ளங்கள் மேடையில் பேசினாங்க. அந்த தொகுப்பை தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. இந்த கூட்டத்திற்கு நற்றிணை இயற்கை அங்காடிங்கிற சரவணம்பட்டியை சேர்ந்த ஒரு இயக்கம் வந்து நமக்கு உதவி செஞ்சுது அந்த மண்டபத்துக்கெல்லாம், அதுக்காக நன்றி. திரு செந்தில் அவர்கள் கோயம்புத்தூர்லேருந்து உதவி செஞ்சுருந்தார். இப்படி பல நண்பர்கள் உதவியோட அந்த நிகழ்ச்சி நடந்துச்சு. மேலும் விவரங்களுக்கு 8220667135 அப்படிங்கிற எண்ணுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம், இல்லைனா 8220667120 அப்படிங்கிற எண்ணுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம், இல்லையா selfeducation@home@gmail.com நீங்கள் மெயில் பண்ணலாம். மேலும் விவரங்களுக்கு இந்த ஃபோன் நம்பரில் கூப்பிடுங்க. இப்போது 12வது கூட்டத்தில் நடந்த விஷயங்களை பதிவாக நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர். 13வது கூட்டம் விரைவில் அறிவிக்கப்படும். வாழ்க வையகம். இப்பொழுது மேடையில் திருமதி துளசி அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்க. இவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா, திருக்குறளில் உள்ள 1330 குறளையும் எழுதியே திருவள்ளுவருடைய உருவத்தை வரைஞ்சிருக்காங்க. இது ஒரு மிக சிறப்பாக இருந்துச்சு. இதில் எல்லா குறளும் இருக்குது. தமிழில் வெறும் குறள் எழுதி எழுதியே ஒரு கோடு கூட இல்லாமல் வெறும் எழுத்துக்களால் உருவாக்கியிருக்காங்க. ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதனால தான் உங்களை அதை அறிமுகப்படுத்தி வைக்கலான்னு வர சொல்லியிருக்கிறேன். மிகச்சிறந்த வேலை பண்ணியிருக்கீங்க. வாழ்க வளமுடன். அடுத்தபடியாக காந்தியின் வாழ்க்கை வரலாறை எழுதி ஒரு காந்தியோட படத்தை உருவாக்கியிருக்காங்க. இது 2வது வேலை. 3வதாக அப்துல் கலாம், இது அவருடைய வாழ்க்கை வரலாறா இல்லை அவருடைய கருத்துக்கள்? வாழ்க்கை வரலாறு. அப்துல் கலாமின் வாழ்க்கை வரலாறை அதை எழுத்துக்கள் மூலியமாக ஒரு ஓவியம் உருவாக்கியிருக்கிறாங்க. மிகச்சிறந்த பணி. இதை ஏன் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன்னா, இது ஒரு கிரியேட்டிவான ஒரு எண்ணம். இந்த எண்ணம், இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குதுன்னு நம்ம குழந்தைகளுக்கு காமிச்சிட்டா, ஒரு 100 ஒரு 10 குழந்தை உட்கார்ந்து இதுக்குள்ளே புரிஞ்சு உள்ள போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதோடைய நேரத்தை நல்ல விதமாக பயன்படுத்தலாம். கார்ட்டூன் பார்க்காம வைக்கிறதுக்கு, கெட்ட விஷயத்துக்கு போகாமல் இருக்கிறதுக்கு, ஒரு நல்ல விஷயத்தை உள்ளே கொண்டு வரதுக்கு இந்த கலை ரொம்ப உதவிகரமாக இருக்கும். எனவே இதை நாம் அறிமுகப்படுத்தி வைக்கிறோம். அந்த குழந்தைகிட்ட இந்த மாதிரி படங்கள் நீங்கள் காமிச்சு, இங்கே பார்த்தியா வர வரைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த குழந்தைக்கு ஒரு எண்ணம் வரும், இதை விட ஒரு அட்வான்ஸ் லெவலில் வேறு ஏதாவது யோசிச்சு அது ஒன்று புதுசாக ஒன்று பண்ணும். இப்போ எனக்கே பார்த்தீங்கன்னா, இவங்க இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் தான், ஓ இந்த மாதிரிலாம் செய்யலாமா அப்படின்னு எனக்கே தோணுச்சு. எனக்கு இதுவரைக்கும் இத்தனை வயசில் இந்த மாதிரி ஒன்று அப்படி தோணுது கிடையாது. இப்போ உங்களுக்கு இது பார்க்கும்பொழுது ஓ இப்படியெல்லாம் வரையலாமான்னு தோணுது இல்லைங்களா? இதாங்க நம்ம வேலை. நம்ம வேலை என்னென்னா, குழந்தைகளை தூண்ட வேண்டும். அதுக்கு டிஎன்ஏ ஆர்என்ஏல எல்லாமே இருக்குது. ஸ்டிமுலேட் பண்ணிட்டா அது வேலை செய்யும்.
இந்த காரியத்தை செய்த இந்த விஷயத்தை செய்து கொண்டிருக்கிற திருமதி துளசி அவர்களுக்கு நன்றி, வாழ்க வளமுடன். மேலும் இவர்கள் தமிழை, இவருங்க இது வரைக்கும் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸ் போயிருப்பீங்க, இவங்க தமிழ் வகுப்பு நமது குழந்தைகளுக்கு தமிழ் வகுப்பு நடத்திட்டு இருக்கிறாங்களாமா, கேட்கறதுக்கே சந்தோஷமா இருக்கு, ரொம்ப வருத்தமாகவும் இருக்குது. நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் குழந்தைகளுக்கு தமிழ் கற்றுக் கொடுக்கறதுக்கு ஒரு வகுப்புங்கும் பொழுது வருத்தமாக தான் இருக்குது, இருந்தாலும் சந்தோஷமாக இருக்குது. சரி, இப்போ ஆரம்பிச்சிருக்காங்களேன்னு 30 மணி நேரத்தில் ஒரு குழந்தைக்கு தமிழ் மற்றும் ஹிந்தியை இவர்கள் கற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் பணி சிறப்பதற்கு நாம் அனைவரும் வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இப்பொழுது அவங்க 2 நிமிஷம் பேசுவாங்க. அனைவருக்கும் வணக்கம். அண்ணா சொன்ன மாதிரி 30 மணி நேரத்தில் ஹிந்தி, ரொம்ப வருத்தமான விஷயம். நம்முடைய தமிழர்களுக்கு தமிழை கற்றுக்கக்கூடிய ஒரு நெருக்கடியான நிலை. இந்த 30 மணி நேரத்தில் ஹிந்தி கற்றுக்கிறது அப்படின்றது நம்முடைய தமிழ் வியாபாரிகள் அப்புறமா வேறு வேறு ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க எல்லாருமே இங்கே வந்துக்கிட்டு இருக்காங்க. தமிழ் வழியாக தான் நான் ஹிந்தியை சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இதை நீங்கள் வந்து தமிழில் மொழிபெயருங்க. ஒரு ஹிந்தி மந்திர் ஜாத்தாகும், இதை நீங்கள் வந்து தமிழில் எழுதி டிரான்ஸ்லேட் பண்ணுங்கன்னா, சாரிங்க எனக்கு வந்து தமிழ் கொஞ்சம் வராது, நான் ஸ்கூலில் வந்து 2 வரைக்கும் செகண்ட் லாங்குவேஜ் வந்து ஹிந்தி எடுத்திருக்கேன், ஹிந்தி எடுத்திருக்காங்க ஆனால் ஹிந்தி தெரியாது. அதே மாதிரி நீங்கள் ஆங்கிலத்தையாவது நல்லா பேசுவீங்களான்னு கேட்டால் அதுவும் வராது. இப்போ அண்ணா சொன்ன மாதிரி தங்கிலீஷில் எழுதுவாங்க. தமிழ் வார்த்தையில் நான் கோவிலுக்கு போகிறேன்னு இங்கிலீஷில் கம்போஸ் பண்ணி எழுதுவாங்க. ரொம்ப ஒரு அசிங்கமான ஒரு நிலை. இதை பார்த்த பின்னாடி தான் நம்ம தமிழ் ஆளுங்களுக்கு முதல்ல தமிழையே சொல்லித்தரணும் அப்படின்னு சொல்லி தமிழ் வகுப்பு எடுக்க ஆரம்பித்தேன். இதில் என்ன அப்படின்னா, மருத்துவர்கள் சில வழக்கறிஞர்கள் இவங்கெல்லாம் வடக்குலேருந்து இங்கே வந்திருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இங்கே வரக்கூடிய கேஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்கு எங்களுக்கு தமிழ் தெரியணும் அப்படின்னு சொன்னதுனால வட இந்தியர்களுக்கு தமிழ் சொல்லி கொடுத்துட்டுருக்கக்காக தான் தமிழ் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா இப்போ தமிழர்களுக்கே தமிழ் கற்றுக்கக்கூடிய நிலைமையில் ஆயிடுச்சு. ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம், ஆனால் இதை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்றது எனக்கு ரொம்ப பெருமையான ஒரு நிகழ்வாக இருக்குது. அதே மாதிரி இயற்கை சார்ந்த வாழ்வியல் முறை பற்றியும் குழந்தை வளர்ப்பு, குழந்தைகளை வந்து இந்த மாதிரியான நிலையை நோக்கி கொண்டு போகிறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு என்னால் முயன்ற வரைக்கும் பெற்றோர்களுக்கு சில சில வழிகாட்டிகளெல்லாம் நான் கொடுத்துக்கிட்டும் இருக்கேன். வாய்ப்புக்கு நன்றி. என்னுடைய பேர் துளசி. என்னுடைய ஃபோன் நம்பர் 99 44 0 14 44 0. இங்கிலீஷில் சொல்லணுமா? 99 44 0 1 0 0. வணக்கம்ண்ணா, வாழ்க வளமுடன். நன்றிங்க, வாழ்க வளமுடன். திருவள்ளுவர் உருவத்தில் 1 முதல் 11 அத்தியாயம் வரைக்கும் தலைப்பகுதியிலே எழுதியிருக்கிறாங்க. 12, 13, 18, 39 மார்பு வயிறு பகுதியில் எழுதியிருக்காங்க. 14 இருந்து 17 வரைக்கும் வலது கையில், 27 இருந்து 32 இடது கையில், 40 இருந்து 48 சரி கையில், 49 இருந்து 63 வலது மேலாடையில், 64 இருந்து 74 வந்து இடது காலில், 78 இருந்து 98 இடது காலில், 99 இருந்து 127 இடது மேலாடையில், 128 இருந்து 130 வரைக்கும் இடது திருவடியில், 131 இருந்து 133 வரைக்கும் இடது திருவடியில். ஓ, இப்படி அந்தந்த அதிகாரத்தை ஒவ்வொரு ஏரியாவுக்கும் கவர் பண்ணியிருக்காங்க. அப்போது ரொம்ப யோசிச்சிருக்கணும், ஏன்னா அந்த தலைக்குள்ளேயே அது முடியணும், அந்த வார்த்தைகள் வரணும், படமும் இருக்கணும். மிகச்சிறந்த பணி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நண்பர்களே, இப்பொழுது மேடையில் இருப்பவர் எஸ்வி குமார் ஐயா அவர்கள். இவர் பல வருடமாக தேவையில்லாத பொருள்களை வைத்து எப்படி உபயோகமான பொருளை தயாரித்து வியாபாரம் செய்வது அப்படிங்கிறத பல விதத்துக்கு கற்றுக் கொடுத்துட்டு வராரு. ஒரு 350 விதமான பொருள்கள் இவருக்கு தெரியும். ஆனால் அதை பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்கும், நமக்கு தெரிஞ்சதாக கூட இருக்குது சிலதெல்லாம்.
ஆனால் இவருடைய ஸ்பெஷல் என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பேப்பர் பேக் அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரியும், பேப்பர் பேக் இப்படி தாங்கன்றவீங்க. இவர் என்ன பண்ணுறாருன்னா, பேப்பர் பேகை தயாரிக்கிறத சொல்லி கொடுக்குறாரு. இது எல்லோரும் செய்கிறது. அதுக்கு மேலே ஒரு என்ன பண்ணுறாருன்னா, அந்த பேப்பர் பேக்குக்கு அந்த பொருள் வாங்குறீங்கள, இது எங்கே வாங்கினா கம்மி விலையில் கிடைக்கும், நீங்கள் எங்கே போய் வாங்குவீங்க, அங்கே ஏன் வாங்கக்கூடாது, எவ்வளோ வாங்குவீங்க, 100 தானே வாங்குவீங்க, 100 வாங்கினா 10 ரூபாய்க்கு கிடைக்கும், 1000 வாங்குங்க 1 ரூபாய்க்கு கிடைக்கும்னு, அந்த பொருளை எங்கே வாங்குறதுலேருந்து ஆரம்பித்து எப்படி ஸ்டாக் பண்ணுறது, எப்படி செய்கிறது, எப்படி மார்க்கெட் பண்ணுறது, எப்படி விற்கிறது, இது போல் விஷயங்கள் சொல்லித்தராரு. இந்த விஷயந்தான் சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஆள் இல்லை, ஒரு பொருள் தயாரிக்கிறத சொல்லி கொடுத்துடலாம். உதாரணத்துக்கு என்ன சொல்கிறாருன்னா, இவருக்கு 350 பொருள் தெரியும்னு வச்சுக்கங்களேன், எல்லாத்தையும் செய்யாதேங்கிறாரு. இப்போது நம்ம என்ன பண்ணுவோம், கேள்விப்பட்டவொன்னே 350 கற்றுக்கிட்டு ஒரு 10 செய்யலாமா 30 செய்யலாமான்னு. இவர் என்ன சொல்கிறாரு, ஒன்றே ஒன்று உருப்படியாக செய்யுங்கிறாரு. ஒரு பொருளை செஞ்சாதான் காஸ்ட் கம்மியாகுங்கிறது இவருடைய கோட்பாடு. இப்போது நீங்கள் 4 பொருள் செஞ்சால் என்ன பண்ணுவீங்க, 4 பொருளுக்கு தேவையான மூலப்பொருள்களை கடையில் போய் வாங்குவீங்க, அப்போ இருக்கிற அமௌண்ட்டுக்கு 4 பிரிஞ்சிடுமா? எப்பவுமே இவர் என்ன சொல்கிறாருன்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒரே ஒரு பொருள் தயாரிக்க பயன்படுத்தினீங்கன்னா, நீங்கள் கொள்முதல் பண்ணும்பொழுது லம்பாக வாங்கினீங்கன்னா ரேட்டு அடித்து கம்மி பண்ணி வாங்கலாம். அப்போ ரேட் ரொம்ப கம்மியானால் உங்கள் ரேட்டுக்கு யாரும் கொடுக்க முடியாது, அப்போ நீங்கள் தான் ஃபீல்டில் ஜெயிப்பீங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன ஐடியாலாம் கொடுத்து பல குடும்பங்களை வாழ வைத்து கொண்டிருக்கிறார் இவரை. இந்த மாதிரி நல்ல உள்ளங்களை இந்த மீடியா கண்டுக்கிறதே இல்லை. எனவே நாம் இவர்களை சப்போர்ட் செய்வதன் மூலியமாக நாமும் இவற்றிருந்து கற்றுக்கலாம், இதன் மூலியமாக மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். இவருடைய அந்த 350 பொருளும் இப்போ ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு. டைம் கிடைக்கும் போதெல்லாம் மாதம் ஒரு 10-15 பொருளை ரிலீஸ் பண்ணலான் இருக்கிறோம். இப்பொழுது திரு எஸ் வி குமார் ஐயா அவர்கள் உங்களோட கொஞ்சம் நேரம் பேசுவார். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம், வாழ்க வளமுடன். இப்போ வந்து இந்த பேப்பர் பேக் சொன்னாங்க இல்லைங்களா, இந்த பேப்பர் பேக் வந்து ஒரு 30 வருஷமாக நான் சொல்லி கொடுத்துட்ருக்குறேன். அதில் 25 விதமான வித்தியாசமானதெல்லாம் செய்யலாம். இது வரைக்கும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, 2 கிலோ 3 கிலோவுக்கு மேலே பேப்பர் பேக்கை தூக்க முடியாது. என்னுடைய நான் தயார் பண்ணி சொல்லித்தரது வந்து 25 கிலோ அரிசியை தூக்கலாம் பேப்பர் பேக்கில். பிறகு வந்து இந்த இது இருக்கு பாருங்கள், மெட்டீரியல்ஸ்லாம் வாங்குறது எல்லாமே பொதுவாக என்ன பண்ணுவாங்க, பெரிய பெரிய பேப்பர் ஸ்டோரில் போய் வாங்குவாங்க. ஒரு ஷீட்டு வந்து 50 ரூபா 20 ரூபான்ட்டு. நான் என்ன பண்ணுவேன், நியர்பையில் இருக்கிற வேஸ்ட் ஷாப்பில் நிறைய இருக்கும், அங்கே போய் வாங்கினா ஒரு பேப்பர் வந்து 2 ரூபா கிடைக்கும், ஒரு கிலோ 20 ருபீஸ் சொல்லுவாங்க, அதில் 50 பேப்பர் கூட வரும். அதில் நீங்கள் தயார் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல ஒரு லாபம் கிடைக்குது உங்களுக்கு. நீங்கள் கொஞ்சம் மலிவாக விற்றீங்கன்னா நிறைய பேர் வந்து உங்களை வந்து வாங்க வருவாங்க. இதே மாதிரி நான் வந்து ஒரு 10 யூனிட்டுக்கு இப்போவும் செஞ்சுருக்கிறேன். அவங்க எல்லாமே ஒரு 10 வருஷமாக செஞ்சு இன்றைக்கி அது மூலமாக நிறைய ஆதாயங்கள்லாம் கிடச்சி அவங்க டெவலப் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த நேரத்தில் வந்து இந்த பேப்பர் பேக் மட்டும் இல்லை, இந்த வேஸ்ட்டில் பண்ணுறதுல வந்து எதுக்கு பயன்படும் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ சயின்ஸ் மாடல்ஸ் எல்லாம் நம்ம வேஸ்ட்லேயே செய்யலாம், அதுக்கப்புறமா வந்து மேத்தமெட்டிக்ஸ் சொல்லித்தரது வேஸ்ட்டில் செய்யலாம், இதெல்லாம் வந்து விஷுவல் எய்ட்ஸ் பண்ணுறது. எந்த ஸ்கூலில் நீங்கள் கேட்டாலும் இந்த வேஸ்ட் பீட்டில் செஞ்ச விஷுவல் எய்ட்ஸை இமீடியட்டாக வாங்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. ஸோ அதனால் மார்க்கெட்டிங் ப்ராப்ளமே கிடையாது, மார்க்கெட்டிங் நானே பண்ணி கொடுத்துருவேன், அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இப்போ அநேகமாக நீங்கள் எல்லாருமே இந்த வர வீடியோவில் சீடியில் பார்த்துக்கலாம். இப்போ நான் வந்து ரொம்ப நேரத்தை வீணாக்க வேண்டாம்னு பார்க்குறேன். அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். என் பேர் எஸ் வி குமார், சென்னையிலேருந்து வந்திருக்கிறேன். 9952921420. மறுபடியும் சொல்லுங்களா, 9952921420. ஓகே, மிக்க நன்றி. அடுத்தபடியாக நற்றினை இயற்கை அங்காடின்னு சொன்ன இல்லைங்களா, இந்த 4 கடை தள்ளி இருக்குன்னு, அவங்க நலவு அப்படிங்கிற பேரில் கல்வி சம்மந்தமாக சில காரியம் பண்ணுறாங்க. அது சம்மந்தமாக நற்றினை நண்பர்களை நான் மேடை அழைக்கிறேன். பேரன்பும் பெருங்கருணையும் கண்ட இயற்கையின் துகள்கள் நாங்கள். இந்த நற்றினையோட பயணம் கிட்டத்தட்ட ஒரு 5 வருடங்களுக்கு முன்னாடி ஆரம்பித்தது. அந்த பயணங்களோட வித்து நம்மால் வரையாக கட்டிருந்து வந்ததுங்க. அவர் சொன்ன 3 குறிக்கோளை எங்களோட வாழ்க்கையோட நோக்கமாக நாங்கள் அதை வந்து எடுத்துகிட்டு அது செயல்பட ஆரம்பித்தோம். முதல் விஷயம், உழவில்லா வேளாண்மை, அதாவது நஞ்சில்லா உணவு அப்படிங்கிற ஒரு நோக்கத்தையும், இரண்டாவது மருந்தில்லா மருத்துவம் அப்படிங்கிற இரண்டாவது நோக்கத்தையும்,
மூன்றாவது சுவரில்லா கல்வி அப்படிங்கிற அவரோட மூன்றாவது நோக்கத்தையும் குறிக்கோளை கொண்டு தான் இந்த நட்டினியோட பயணம் ஆரம்பமாச்சு. இந்த பயணங்களில் நாங்கள் சந்தித்த மனிதர்கள், இப்போது ஹீலர் பாஸ்கர் ஐயா சொன்ன மாதிரியே கல்வி அப்படின்னா, அந்த கல்விக்காக இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஐயா சொன்னக்கூடிய அந்த லிஸ்ட்டில் இருக்கிற எல்லா மனிதர்களையும் நாங்கள் சந்தித்தோம். அதன் மூலமாக சில விஷயங்களை எங்களுக்குள்ளே கொண்டு போனோம். அதற்கு மாற்றாக சில செயல்களை பண்ணவும் ஆரம்பித்தோம். அதை பற்றி ஒரு சின்னதாக ஒரு நான் சொல்லிடுறேங்க. அதே போல் ஒரு விவசாயம் எடுத்தாலும் கிட்டத்தட்ட இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய, அதுவும் மிக அதிகமாக அந்த இயற்கை விவசாயம் பண்ணக்கூடிய அந்த மனிதர்கள் எல்லாத்தையுமே நேரடி தொடர்பில் நாங்கள் இருக்கோம். காரணம் எல்லாமே பயணங்கள் தான். அதே போல் மூணாவது விஷயம் பார்த்திங்கன்னா, மருந்தில்லா மருத்துவம்னு சொல்லும் பொழுது இன்றைக்கி ஒரு அக்குபஞ்சர் ஆகட்டும் இல்லை இயற்கை மருத்துவம் ஆகட்டும், அதுபடியும் கொஞ்சம் ஆழமாக போனோம். ஈவன் நாங்களாகட்டும் நட்டின நண்பர்கள் மூன்று பேரை இங்கே நாங்கள் இருக்கோம். மூன்று பேருமே அதற்கான அந்த பயிற்சி எடுத்துக்கிட்டோம். அதையும் எங்களோட வாழ்க்கையோட ஒரு அங்கமாக வந்து செயல்படுத்திகிட்ருக்கோம். இதில் ரொம்ப முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா கல்வி தாங்க. இன்றைக்கி நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறது அத்தனையுமே பார்த்திங்கன்னா, குழந்தைகிட்டிருந்து தான் மாற்றம் வரணுங்கிறது. அந்த குழந்தைகிட்ட மாற்றம் வரணுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து மிகப்பெரும் தடையாக பெற்றோர்கள் இருக்காங்க. ஐயா சொல்லும்போது நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஆங்கில மொழி கல்வியாகட்டும் இல்லை இன்றைக்கி நம்மளோட முழுக்க முழுக்க கல்விக்காக நம்ம செலவழிக்கக்கூடிய தொகையாகட்டும் இதெல்லாம் ரொம்ப அதிகம். இதற்கு மாற்றம் வந்து ஒன்று பண்ணணுங்கிறக்காக தான் முதல் விஷயம் சின்ன சின்ன விஷயங்களை ஆரம்பித்தோம். அது முதல் காலம் பார்த்திங்கன்னா நட்டினை மலர்வனம் அப்படிங்கிற ஒரு பேரோடு ஆரம்பித்தோம். அந்த நட்டினை மலர்வனத்தில் பார்த்திங்கன்னா, இங்கே சில பேர் உங்களுக்கு தெரியும், பாரம்பரிய விளையாட்டு முறைகள் இங்கே சொல்லிக் கொடுத்தோம். மாலை ஒரு 4 மணிக்கு ஆரம்பித்து ஒரு 5 மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா பாரம்பரிய விளையாட்டு முறைகள் சொல்லிக் கொடுத்தோம். கூடவே சிலம்பம், ஒயிலாட்டம், இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் வந்து கூட வந்து சொல்லிக் கொடுத்தோம். கிட்டத்தட்ட ஒரு 2 வருடங்கள் அது வந்து கன்னியாச்சு. அதுக்கப்புறம் அந்த நட்டினை மலர்வனத்தை வந்து பார்த்திங்கன்னா நனவு அப்படிங்கிற ஒரு பேரோட வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து துவக்கியிருக்கோம். நனவோட முக்கியமான நோக்கம் என்பது என்னென்னா, அடுத்த தலைமுறைக்கு வேளாண்மையை கொண்டு போகிறது, அடுத்த தலைமுறைக்கு தற்சார்பு நோக்கி நகர்த்துறது, இந்த மாதிரி விஷயங்களை தான் எங்களோட முதன்மை குறிக்கோளை வச்சு நகர்த்த ஆரம்பித்தோம். அப்போ அது பண்ணணும்னு சொல்லும் பொழுது அதற்கு முதல் முக்கியம் ஒரு விவசாய நிலம் இருக்கணும். அந்த நிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் முதல்ல செஞ்சுருக்கணும். எதாக இருந்தாலும் எங்கிட்ட இருந்து வந்து பயிற்சி ஆரம்பிக்கணுங்கிற விஷயத்தை நாங்கள் ரொம்ப தெளிவாக இருந்தோம். இப்போ சுவரில்லா கல்வின்னு சொல்லும் பொழுது என் பசங்க 2 பேர் இருக்காங்க, அண்ணாவோட பசங்க ஆகட்டும், கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்க வச்சோம். கிட்டத்தட்ட இப்போ 7th படிக்கிறான். அப்படிங்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், முதல் வருடத்துலேருந்தே கவர்மெண்ட் ஸ்கூல் தான், தமிழ் மீடியம் தான். ஆங்கில வழி கேள்வி அங்கே வந்து கேட்டாங்க, அது வந்து வேணாம்னு சொல்லிட்டோம், முழுக்க முழுக்க தமிழ் மீடியம். அதுக்கப்புறம் ஒரு 3-4 மாதம் பார்த்தீங்கன்னா பெரிய பையன் மட்டும் போய் புதியத்தில் இருந்துட்டு வந்தான். அண்ணா சொன்னார்லங்க, இந்த மாடு மேய்க்கிறது அந்த மாதிரி செயல். அதில் கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் இருக்காங்க. மீனாட்சி அம்மாக்கும் நல்லா தெரியுங்க ஆச்சுலாம். அங்கே ஒரு 4 மாதம் இருக்கும் பொழுது அந்த சூழல், அதுலேருந்து நாங்கள் சில விஷயங்கள் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே விவசாய நிலம் வந்து அதுக்கப்புறம் வாங்க ஆரம்பித்ததுக்கப்புறம் சரி நம்ம இங்கிருந்தே கல்வி தொடர்ந்துக்கலாம் அப்படிங்கிறக்காக பையனை வந்து கூப்பிட்டு வந்துட்டோம். அந்த 4 மாதம் நீங்கள் அந்த ஸ்கூலில் வந்து போனீங்கன்னா முக்கியமான இன்றைக்கி நம்ம எது தொலைச்சிருக்கோம் அப்படின்னா 2 விஷயம் தாங்க. ஒன்று ஓனர்ஷிப், இன்னொன்று லீடர்ஷிப்பாங்க. ஒன்று இது என்னோட இதுன்னு சொல்கிறது, இன்னொன்று அங்கே ஒரு தலைமை பண்பை வந்து வளர்த்துக்கிறது. இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா புதியதில் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. லீடர்ஷிப் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் நடக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா குரூப் பிரிச்சிருவாங்க. சட்டத்துறை, சட்டத்துறைன்னா அண்ணா சொன்னார் இல்லைங்க, 2 பேர் சண்டை வந்துச்சுட்டு இந்த டிபார்ட்மெண்ட் போய் வந்து பஞ்சாயத்து அங்கே பண்ணி வச்சிடும், அது டீச்சரில் வரமாட்டாங்க, இவங்களே பஞ்சாயத்து பண்ணி வச்சிடணும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உணவுத்துறை, அப்புறம் பாதுகாப்புத்துறை. பாதுகாப்புத்துறை என்னென்னா அங்கே கொஞ்சம் காட்டுக்குள்ளே தான் இருக்குது, அந்த பாம்பை பற்றி சொல்கிறது, அவர் புதுசாக வரவங்களை பார்த்திங்கன்னா அது கைட் பண்ணுறதெல்லாம் பார்த்து இவங்களோட துறைங்க ஆச்சுலாம். அப்போ அந்த பசங்க தனித்தனியாக வந்து விட்டுட்டு அந்த பசங்க அதை நோக்கி வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்யணும். ஈவன் எங்கள் இதில் பார்த்தீங்கன்னா குரூப்பில் பெரிய பையன் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி போய் செயல்வது ஒரு 4 மாதம் வந்து பண்ணிட்டு வந்தான். அதுக்கப்புறம் மிகச்சிறந்த ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி வந்து அவனுக்குள்ள வந்துச்சு. ஒரு 4 மாதம் தான் அங்கே தங்கியிருந்தான். இன்றைக்கி நீங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சொன்ன மாதிரி முதல் மாற்றம் எங்கிட்டிருந்து வரணும்னு சொல்லும்பொழுது வீட்டிலேருந்து ஆரம்பித்தோம். வீட்டில் முதல்ல நம்ம குழந்தைக்கு அத்தனை வீட்டு வேலையும் சொல்லி கொடுக்கறது தான் முதல் பாடங்க. அத்தனை வீட்டு வேலையுமே, அது பெருக்கிறதா இருந்தாலும் சரி துவைக்கிறதா இருந்தாலும் சரி, பசங்க தான் இருக்காங்க, நீங்கள் கேட்டுக்கலாம். ஆக்சுவலாக எல்லா வேலையும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து செய்வாங்க, அதுதான் பண்ணியாகணும். ஸோ அந்த விஷயத்தை வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ வீட்டு வேலை நீ முதல்ல பண்ணு, அதுக்கப்புறம் எங்கே போனாலும் இப்போ ஒன்றும் இல்லைங்க, ஒரு கல்யாணமாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு இறப்பு வீடாக இருந்தாலும் சரி சீர் வீடாக இருந்தாலும் சரி அங்கே கூப்பிட்டு போக ஆரம்பித்தோம். வா லீவுன்னா வந்து பிரச்சனையே இல்லை, ஒன்றும் இல்லைங்க, எப்படியெல்லாம் எதுக்கெல்லாம் லீவ் போடணும்னா, போன ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு நல்ல ஒரு படம் வந்திருந்தது, மேற்கு தொடர்ச்சிமுள்ள ஒரு படங்க, அன்றைக்கி எனக்கு லீவு, சரி வா படத்துக்கு போயிடலாம். காலையில் மதியம் லீவ் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா படத்துக்கு போய் வச்சுங்க. எதுக்கான மேற்கு தொடர்ச்சி மலை அந்த படம் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் உட்காந்து கிட்டத்தட்ட 4 மணி நேரம் டிஸ்கஷன் அந்த படத்தை பற்றி, அந்த படத்தில் என்ன நம்ம வந்து கற்றுக்கிட்டோம், அந்த படம் மூலமாக நம்ம என்ன எடுத்துக்கிறோங்கிற வந்து வாழ்வியல் டிஸ்கஷன். குழந்தைக்கு நம்ம நினச்சிட்டுக்கோ அதெல்லாம் தெரியாதுன்னு சொல்லிட்டுங்க, அவங்க புரிந்து கொள்ளக்கூடிய விதம் சில இடத்துல நம்மளை விட பார்த்தீங்கன்னா பாய்ச்சல் அதிகமாக இருக்குதுங்க.
ஸோ அப்போ நம்ம வந்து என்னென்னா முதல்ல அந்த உரையாடணுங்கிற விஷயத்தையும் நீங்கள் வந்து தவிர்த்துட்டோம், உட்காந்து பேசுகிறதே கிடையாது. இப்போ அவங்க சொன்ன மாதிரி தான் ஒரு கூட்டஞ்சோரோ இல்லை வந்து மாலை நேரம் முக்கியமாக விஷயம் தாங்க. டிவி என்றைக்கு ஒழிக்கிறோமோ அன்றைக்கி தான் இந்த மாலையை வந்து நம்மளுக்கு நேரம் கிடைக்கும். அது வரைக்கும் இன்றைக்கும் சொல்கிறேங்க ஐயாவோட நம்மளவரையா சொன்னதாங்க, மாற்றம் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா செயலில் மட்டும்தாங்க. நம்ம நிறைய பேசலாம், இங்கே வந்து உட்காந்து பேசலாம், நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு போகலாம். ஆனால் என்னைக்கு உங்களுக்குள்ள இன்னைக்கு அந்த கோபத்திலே போய் கேபிள் கனெக்ஷனோ டிவியோ கட் பண்ணிட்டீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் உண்மையான அக்கறை இருக்கக்கூடிய ஒரு பெற்றோர்னு சொல்லி சொல்ல முடியும். ஓப்பனாகவே நான் சேலஞ்சாக வர்றேன். ஏன் அப்படின்னு இன்னைக்கு அதன் மூலமாக வரக்கூடிய நெகட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா விஷயம் வந்து ஜாஸ்திங்க. திரும்ப திரும்ப ஐயா சொல்லும்போது பார்த்தீங்கன்னா மனரீதின்னு சொல்லும்பொழுது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லிடுறேன். ஃபேர் அண்ட் லவ்லின்னு ஒரு விளம்பரம் போதும் மனரீதியான தாக்குதல் எவ்வளோ தூரம் தொடுக்க முடியுங்கிற எக்ஸாம்பிள். அதாவது இந்த ஊரில் கூடிய கலர் அப்படிங்கிறது வந்து பொய்யே, நீ வந்து கண்டிப்பாக வெள்ளையிறந்தால் மட்டும்தான் உனக்கு தன்னம்பிக்கையில் வரும்னு வேறு சொன்னாங்க ஆக்சுவலாக. அதே போல் இரண்டாவது ஒரு விளம்பரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் எஃபிட் மாதிரி விளம்பரங்கள், நீ இந்த சென்ட்டை வந்து போட்டு போனீங்கன்னா உன் பின்னாடி எல்லா பெண்களும் வந்துருவாங்க அப்படிங்கிறக்கான விளம்பரங்கள். இதெல்லாம் நம்ம சர்வசாதமாக கடந்து போயிடுறோம். ஆனால் இது எவ்வளவு மிகப்பெரிய மனமாற்றத்தை ஏற்படுத்தும் விஷயம் நமக்கு தெரியறதில்ல. அப்போது கொஞ்சம் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய இது. அப்போ என்ன பண்ண முதல்ல நாங்கள் எங்களோட நற்றி நண்பர்கள் எங்கள் வீட்டில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தோம். எங்கள் வீட்டில் டிவி இல்லைங்க, குழந்தைகள் எல்லா வேலையும் செய்கிறாங்க. ஸோ முதல்ல இது பண்ணாதான் நான் பேச முடியும், இல்லாட்டில இங்கே வந்து நிற்க முடியாதுங்க ஆக்சுவலாங்க. எவ்வளோ வந்து நம்ம வந்து பண்ணாலும் முதல்ல என்னுடைய வீட்டில் அந்த மாற்றத்தை கொண்டு வர முடியுதான்னு சொல்லி பண்ணதுக்கப்புறம் தான் தென் ஒவ்வொரு செயலாக நான் வந்து பண்ணுறேன் ஆக்சுவலாக. அப்போ இது வந்து பண்ண ஆரம்பிக்கும் பொழுது அதுக்கோட கனவு தான் அந்த நனவோட சிஸ்டம், எங்களோட கனவு தான் அந்த நனவாக வந்து மாற்றணுங்கிறக்காக தான் அந்த நனவு வேளாண்மை பள்ளி. அதோட முதல் நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து வேளாண்மை கற்றுக் கொடுக்காங்க இருக்கும்போது இதில் என்ன ஒரு முரண் நகைமுறன் வந்துச்சுன்னா அட குழந்தைகளுக்கு வந்து கற்றுக் கொடுக்கட்டும், பெரியவங்களே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தப்பு தப்பாக பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லும்பொழுது இப்போ எங்களுக்கான ஒரு வாய்ப்பும் கிடச்சிருக்குது. நியர் செட்டிப்பாளையம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வடசத்தூர் பணப்பட்டின் ரெண்டு கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இயற்கை விவசாயம் சொல்லிக் கொடுத்து அவங்களையும் பண்ண வச்சு கூட குழந்தைகளும் சேர்த்து வந்து வேலை செய்விக்கலாம் அப்படிங்கிற தன்மை வந்து உருவாக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அந்த ப்ராஜெக்ட்டும் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மாதங்கள் வந்து பண்ண போகிறேங்க. நனவோட முக்கியமான நோக்கம் என்னென்னா ரெண்டு பண்ணை இருக்குதுங்க, ஒன்று நற்றினையோட இங்கே வேளாண் பண்ணை சரண்பட்டி இல்லைங்க, இன்னொரு பண்ணை வந்து பார்த்திங்கன்னா புளியம்பட்டியில் இருக்குதுங்க. இந்த ரெண்டு பண்ணையும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நாங்கள் பண்ண ஆரம்பிக்கிறோம். வர வாரம் விட்டு அடுத்த வாரம் கூட பார்த்திங்கன்னா ஒரு மாற்றுக் கல்வி சம்மந்தமாக ஒரு உரையாடல், குழந்தைகளுக்கான விளையாட்டுகள்லாம் பார்த்திங்கன்னா வர வாரம் விட்டு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இங்கே ஃபங்க்ஷன் இருக்குதுங்க ஆக்சுவலாக. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தொடர்ச்சி நாங்கள் அது வந்து பண்ண ஆரம்பிக்கிறோம். திரும்ப இன்னொரு வாரங்கள் பார்த்தீங்கன்னா புளியம்பட்டியில் இருக்கும். ஸோ இதோட நோக்கம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த தலைமுறைக்குள்ளே எப்படியாவது ஒரு விஷயத்தை இதை நம்ம வந்து ஒரு விதையாக வந்து போட்டோம்னா இதுவும் நம்மால் வர சொல்லதாங்க, விதைத்து கொண்டே இரு, அது முளைத்தால் மரமாகும், இல்லை என்றால் அது மண்ணுக்கு மீண்டும் உரமாகும். ஆக மொத்தம் உன் கடமையை மட்டும் பண்ணிட்டுருங்கிற விஷயத்தை கொஞ்சம் வந்து நாங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு பேசிக்கான விஷயம். இது கூட இன்னொரு அடிஷனலாக நாங்கள் இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இந்த டீனேஜ் அந்த குழந்தைகளுக்கான சில பயிற்சி வகுப்புகளும் இப்போ கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுறேங்க. ஏன்னா இன்னைக்கு நீ கவனிச்சுனா தெரியும் ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜ் அட்டன் பண்ணுறாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு பெண்கள் சம்மந்தமாக அவங்க உடல் சம்மந்தமாக அந்த பருவம் சம்மந்தமாக பேசக்கூடிய தன்மை இன்றைக்கி ஓரளவாச்சு இருக்குதுங்க. ஆனால் இந்த ஆண்களோட அந்த வயசு பசங்களுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட உடல் ரீதி உனக்கு அந்த இடத்துல என்ன ஒரு சந்தேகம் வரும், எப்படிப்பட்ட வாழ்க்கை நீ வந்து வாழணுங்கிறதுல இன்றைக்கி ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம் ஒரு பாலியல் பலாத்காரம் நடந்துருச்சு திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து ஆசிட் அடிச்சிட்டாங்க உடனே பசங்க அந்த பையனை வந்து உடனே வெட்டிடணும் குத்திடணும்னு சொல்லிட்டுங்க, அதெல்லாம் தீர்வாகாது. முதல்ல சமூகத்தோட பேசிக்குங்க. இன்றைக்கி ஒரு அப்பா அம்மா உட்காந்து வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்கு அப்பா அம்மா அந்த டீனேஜ் சம்மந்தமான விஷயங்கள் ஒரு குழந்தைகிட்ட உட்காந்து பேச முடியுதோ அந்த குழந்தைகள் தவறான வாதிக்கு வந்து போகிறக்கான வாய்ப்புகளே கிடையாதுங்க. நம்ம அது பேச தயங்குறோம், இதில் அப்பாவாகட்டும் அம்மாவாகட்டும் அது பேச தயங்குறோம். பெண்களுக்குள்ளேயாச்சும் ஓரளவு விஷயம் போயிடுது ஆனால் பசங்களுக்குள்ளே அது போகிறதில்ல. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம்னா அதற்கான விஷயங்களையும் கொஞ்சம் பண்ணுறங்க. ஒன்றும் இல்லை, இப்போ பெரிய பையன் எடுத்தாங்கன்னா மனைவி இருக்காங்கன்னா அவங்களுக்கு அந்த பீரியட் சேம் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக சொல்லுவாங்க, தங்க என்ன பீரியட் சேம் நீ கொஞ்சம் இந்த வந்து இதெல்லாம் கழுவி போட்டுரு அப்படின்னு சொல்லும்பொழுது அவன் வேலை செய்கிறான், அவனுக்கு ஓரளவு அந்த விஷயம் புரிய ஆரம்பிக்குது. அப்போ நம்ம வந்து பேசினா மட்டும்தான் இது நீங்கள் அடுத்த ஜென்ரேஷன் கொண்டு போக முடியும், ஒழிய பேசலைன்னா அது வந்து பண்ண முடியாது. ஸோ அந்த டீனேஜ் வகுப்புக்கான கல்விகளும் இந்த நட்டினை வேளாண் பணியில் கொஞ்சம் நாங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறேங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு பதிவுகள் தான், இந்த பதிவுகளில் ரொம்ப முக்கியம் எங்களுக்கான பெயர் எங்கேயுமே இருக்கக்கூடாதுங்கிற விஷயம் தான் நாங்கள் வந்து பார்க்குறோம். அண்ணா கேட்கும் போது கூட திரு திரு கேட்டார் உங்கள் பெயர் சொல்லுமா பெயர் சொல்லுமா, அவராகட்டும் நானாகட்டும் எங்கேயும் பார்த்தீங்கன்னா பெயர்கள் வெளியே வராதுங்க. ஏன்னா இந்த கை தட்டுறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை கொஞ்சம் நாங்கள் கடந்து வந்துட்டோம்னு நாங்கள் நினைக்கிறோம். ஒரு பாராட்டு இருந்தால் தான் நாங்கள் வேலை செய்வோம் அப்படின்லாம் கிடையாதுங்க. நீங்கள் பாராட்டு கொடுத்தாலும் சரி பாராட்டு கொடுத்தாலும் சரி விதைத்த கொண்டே இரு. அதனால தான் ஈவன் நீங்கள் இந்த ஃபங்க்ஷன் எடுத்தாலும் சரி, இப்போ சாதாரண ஃபங்க்ஷன் நடக்கும்போது பின்னாடி பார்த்தீங்கன்னா பெருசாக பேனர்லாம் கட்டி வைக்கலாம், ஆனால் எங்கள் பெயர் எங்கேயுமே இருக்கக்கூடாதுங்கிறத விஷயம் பார்க்குறோம். ஏன்னா அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொண்டு போய் சேர்த்துறது செயலை தான் ஒழிய பெருமையில் கிடையாதுங்க. ஓகேங்களா, இன்னும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம இது எவ்வளோ தூரம் வந்து கெட்டு போயிருக்கிற விஷயம் ஒரே விஷயம் சொல்ல முடியுங்க. ஒரு கஜா புயலோ இல்லை சென்னையில் வரக்கூடிய பெருவெள்ளமோ எது நீங்கள் எடுத்தாலும் சரி அங்கெல்லாம் பார்க்கும்பொழுது ஒரு மனம் பதிவதைக்கூடிய விஷயம் என்னென்னா நான் ஒரு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயத்தை இந்த கை கொடுக்குறேன் இந்த கை பண்ணக்கூடாதுங்கிற விஷயம் தான் சொல்லுவாங்க.
ஆனால் நான் பண்ணுறேங்கிற விஷயத்தை நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், எல்லாம் செல்ஃபி மோகம் கொண்டு அந்த ஃபோட்டோவும் எடுத்துகிட்டு நான் போய் உதவி பண்ண போகிறேன்னு சொல்லி அதுமாதிரி உதவி கொடுக்குற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறதெல்லாம் எப்படிப்பட்ட மனோபாவம்னு தெரியலைங்க. நான் உதவி பண்ணுறது அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவன் அவன் பிச்சைக்காரன் கிடையாது, அந்த சூழலை வந்து அப்படியே ஆக்கப்பட்டிருக்கான். அடுத்த நாள் அடுத்த ஒரு வருடம் கழிச்சு அவன் வந்து அதே மாதிரி மேலே வந்துடுவான். அப்போ அந்த ஃபோட்டோவை வந்து பார்க்கும்பொழுது அவனுக்குள்ளே எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் வரும், இங்கே அதையெல்லாம் பார்க்குறதே இல்லைங்க. நீ உதவி பண்ணுறியா, ஆமாம் பாருங்க இந்த பொருள்லாம் போகுதுங்கிறோன்னு நிறுத்திக்கோ, அதையே உன் முகத்து மேலே அவ்வளோ ஒரு ஆசை அவ்வளோ ஒரு பற்றுங்க. அதனால் இப்போயும் சொல்கிறதாங்க, இப்போ நம்ம கலைஞர்கள் யாராக இருந்தாலும் சரி பாராட்டுக்களை எதிர்பார்க்காதீங்க. உங்களோட கடமை எதுவோ அந்த கடமை உணர்ந்துக்கோங்க, அதை மட்டும் கண்ணை மூடிட்டு பண்ணிட்டுருங்க. இது எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததும் கூட ஒரு பயணம் தான். அந்த பயணத்தில் ஐயா சொன்ன அதை வந்து பர்டிகுலராக சொன்னாருங்க, குக்குன்னு ஒரு விஷயம் சொன்னார் பார்த்தீங்களா. அந்த குக்கு மனிதர்கள் ஒருத்தர் கூட தன்னை பற்றி முன்னிலைப்படுத்திக்க மாட்டாங்க, அங்கே யாருன்ட்டே தெரியாது. குக்கில் இப்போ யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா யாருக்குமே தெரியாது. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா செயல் நடந்துகிட்டே இருக்குங்க, திரும்ப திரும்ப செயல் நடக்கும். இப்போ தும்பின்னு ஒரு அருமையான ஒரு புக் ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக் ஒன்று போகிறாங்க. இப்போ நீங்கள் நம்ம கடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொருள்லாம் வாங்க வேண்டாங்க, சும்மா அந்த பொருள் ஒவ்வொரு பொருளும் பாருங்கள், ஒவ்வொன்றுமே இந்த மாதிரி இருக்கக்கூடிய மனிதரோட பொருட்கள். இப்போ தும்பிங்கிற அந்த புக் வந்து பார்த்தீங்கன்னா குக்கோட புக்கு தான் அது. ஆக்சுவலாக அவங்க அந்த கதை இப்போ அவர் சொன்னார் இல்லைங்க, அந்த கதை அதை படித்தா பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு அவ்வளோ சந்தோஷம் ஒரு மனசுக்குள்ள, அந்த கதையோட நேரலால் அப்படி இருக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த ட்ரெஸ் எடுத்துக்கினா இது வந்து நூறுப்புன்னு ஒரு மனிதர், அவர் ஐடி வேலை விட்டுட்டு வந்தார். ஐடியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50,000 சம்பாதிய விட்டுட்டு வந்துங்க. இன்றைக்கி நெசவு தொழிற்சாலை கையில் நெசவு பண்ணிங்க, ஈவன் ஒரு பட்டனையும் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் சிரட்டை மூலமாக பண்ணக்கூடிய விஷயத்தை வந்து பண்ணியிருக்காங்க. இது எல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா தற்சார்பாக வாழக்கூடிய சாதாரண மனிதர்கள், எல்லாமே சம்பளம் நிறைய வாங்குகிறோம். ஸோ அப்போ ஏன்னா இவருக்கு வந்து இவர் கூட என்னால் எவ்வளோ தூரம் வந்து மெர்ஜாக முடிஞ்சதுக்கான காரணம் என்னங்க, இப்போ தான் இவ்வளோ தூரம் ஓப்பனாக சொல்லுவாங்க இவங்கெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டுங்க. அதே போல் தான் நாங்களும் ஆசைப்படுறோம், நிறைய பேர் இருக்காங்க, அவங்க எல்லாம் முதல்ல உங்களுக்கு தெரியணுங்க. அது தெரிய வந்ததுக்கப்புறம் முதல் மாற்றம் நீங்கள் ஊரெல்லாம் மாற்ற தயவு செஞ்சு ட்ரை பண்ணாதீங்க, உங்களை மட்டும் மாற்றுங்க. நீங்கள் மாறினீங்கன்னா உங்களை சார்ந்த எல்லாம் மாறும். ஈவன் உங்கள் பையன் பொண்ணாக இருந்தால் கூட கொண்டே திணிக்காதீங்க, நீங்கள் மாறுங்க, உங்களை பார்த்து அந்த குழந்தை வந்து மாறிக்கணும். ஸோ தேவைக்கும் ஆசைக்குமான இடைவெளி என்றைக்கு உணர்றோமோ அன்னைக்கு நம்மளோட வாழ்க்கை நல்லா இருக்குங்க. நாங்கள் எங்கள் அடுத்த தலைமுறைக்கு வந்து கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயம் இதுதாங்க, தேவைக்கும் ஆசைக்குமான இடைவெளி மட்டும் கற்றுக் கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து இதான் என்னுடைய கண்டக்ட் நம்பர் 93 44 68 98 28 98 422 98 432 நற்றினை நண்பர்கள் போட்டுங்க 133ங்க 93 44 68 98 98 422 98 432 நற்றினை நண்பர்கள்னு நற்றினை நண்பர்கள்னு சொல்லிடுங்களேன், போட்டுருங்களேன், பெயர் வேண்டாங்க. ஓகேங்க, நன்றிங்க, நன்றி. எனவே இந்த நற்றினை மற்றும் நலவு சம்பந்தப்பட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வாழ்த்துக்கள். நாங்கள் அனைவரும் உங்களை ஆதரிக்கிறோம், சிறப்பான பணி செய்யுங்கள், வாழ்த்துக்கள், தொடர்ந்து இணைந்து செயல்படுவோம், நன்றி. இப்பொழுது திரு சரவணன், திருச்சி. வாழ்க வளமுடன். நான் திருச்சியிலேருந்து வரேங்க. இருக்கிறதுல இந்த ஐயப்பனுக்கு மொத மொதல் மாலை போடுறவங்களை கன்னிச்சாமிம்பாங்கள்ல, அது மாதிரி இங்கே இருக்கிறதுல ஹீலர் பாஸ்கர் ஐயாவை ஃபாலோ பண்ணுறதில் நான் தான் கன்னிச்சாமின்னு நினைக்கிறேன். ஏன்னா 48 நாள்தான் ஆகுது கரெக்டாக அவரை ஃபாலோ பண்ணி. எனக்கு தொந்திலாம் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு, அவர் சொன்னதை ரொம்ப பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுறேன். இப்போ சாப்பிட்டப்போ கூட எல்லாத்தையும் கொஞ்சம் கவனித்தேன். ஐயாவை ஃபாலோ பண்ணுறவங்க இப்படி சாப்பிட்றீங்கன்னு எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. சாப்பிடும்போது உரையாடினீங்க, உதட்ட பிரித்து மென்னுனீங்க, உடனே சாப்பிட்டீங்க. அவ்வளோ சாதத்தை சாப்பிட்றதுக்கு சார் சொன்னதுக்கு ஒரு டியூரேஷன் இருக்குது. நீங்கள் எல்லோருமே கொஞ்சம் ஸ்பீடாக சாப்பிட்டுட்டீங்க, கண்டிப்பாக மென்று சாப்பிட்டா அவ்வளோ சீக்கிரம் சாப்பிட்ருக்க முடியாது. நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் முக்கியம். இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாருமே அறிவாளிகள், ஏன்னா அறிவு இல்லாதவங்க இங்கே வந்து இவ்வளோ நேரம் உட்கார முடியாது. நான் நிறையா சபையில் பேசியிருக்கேன், அப்போல்லாம் கொஞ்சம் பதட்டம் இல்லை, ஏன்னா அது அரசியல்வாதி பின்னாடி வந்தவங்களாக இருக்கும், ஆன்மீகவாதி பின்னாடி வந்தவங்களாக இருக்கும், ஏன்னா அவங்களுக்கும் அவ்வளோவுக்கும் எஜுகேட் இருக்காது, அவங்கள்ட்ட ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். ஆனால் உங்கள்கிட்ட பேசுகிறப்ப எனக்கு ஒரு பதட்டம் தடுமாற்றம் இருக்குது. ஆனால் அறிவார்ந்த சபையில் பேசுகிறோம், கவனமாக பேசணும், நல்ல விஷயத்த பேசணும் அப்படின்னு. அதனால் தயவுசெய்து நீங்கள் எல்லாருமே உடல் ஆரோக்கியத்தை பார்க்கணும்னா சார் சொன்னதை முதல்ல ஃபாலோ பண்ணுங்கள், தெரியும், ஏன்னா ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம ஃபாலோ பண்ணால் தான் சுகர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். எல்லோரும் சுகரை ஸ்ட்ராங் பண்ணுங்கள், அழகான சித்திரம் கண்டிப்பாக வரைஞ்சிடலாம். ரெண்டாவது, சாருக்கு நான் ஒரு சின்னதாக ஒரு பட்டம் கொடுத்துருக்கேன், ஆரோக்கிய தந்தை பாஸ்கர் ஐயா.
இதை கண்டிப்பாக எல்லாரும் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே எனக்கு பட்டம் கொடுக்க தெரியல. டக்குன்னு நைட்டு 1:30 இந்த பட்டம் ஞாபகம் வந்துச்சு. நான் யூடியூப்பில் 12:30 பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கு கமாண்ட் போடுறதுக்கு அவருக்கு சார் இதில் நிறையா இது பார்த்தீங்கன்னா கமாண்டுக்கான வாய்ப்பு இருக்காது. ஒன்றே ஒன்றில் கமாண்ட் இருந்துச்சு, டக்குன்னு அடித்தேன், ஆரோக்கிய தந்தை பாஸ்கர் ஐயா வாழ்க வளமுடன் அப்படின்னு. அப்போ 1:30 வந்து எனக்கு கடவுள் தான் அந்த பட்டத்தை கொடுத்துருக்காரு. இந்த பட்டத்தை நம்ம எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கலாம். ரெண்டாவது, கல்வியை பற்றி பேச வந்திருக்கிறோம். இதுதான் நான் முத முத வந்திருக்கேன். 48 நாளுங்கிறப்ப பார்த்துங்களே, எங்கள் வீட்டுக்காரமாவுக்கு வீக்கேரில் ட்ரீட்மெண்ட்டுக்கு முடி முளைக்கிறதுக்காக 1.5 லட்சம் ரூபா செலவு பண்ணோம். ஒரு முடி கூட முளைக்கலை. உண்மை ப்ராமிஸு. அவங்க சொன்னாங்க 6 மாதம் ஃபாலோ பண்ணும்னு. நான் ஃபைனான்ஸ் லைனில் இருக்கேன், வசூலும் 4 மணி நேரம் 20 மணி நேரம் வீட்டில் சும்மா இருப்பேன், பணமும் நிறையா இருந்துச்சு. சரி, நம்ம தான் அறிவாக இருந்த சமூகமாச்சில், அவங்க சொல்கிறாங்க டிவியில் விளம்பரம் பண்ணுறாங்கன்ட்டு போனேன். போய் நம்ம பயோசெல் தெரப்பி, நாங்கள் பார்த்ததுக்கு பேர் பயோசெல் தெரப்பி. சார் சொன்னதுக்கப்புறம் தான் இருந்துச்சு, தலையை கீழே வச்சுக்கிட்டு கட்டலில் இருந்து கையை கீழே வச்சு 30 தடவை சுற்றினா செல்ஸ் எல்லாம் வந்து தலைக்கு போய் ஆட்டோமேட்டிக்காக முடி வளருதுங்க. இது ப்ராமிஸு. முடி வளரணும்னு நினச்சேன், வளருது. அது மாதிரி நீங்கள் என்ன நம்பினீங்கனாலும் வரும். அடுத்து நான் கொஞ்சம் வளர்த்தி கம்மியாக இருக்கிறேன், இன்னொரு 3 வருஷம் கழித்து நீங்கள் பாருங்கள் வளர்ந்துருப்பேன். நான் அதுக்கு பயிற்சி பண்ண போகிறேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது. இது முடி முளைக்குமா, நீ வளர்த்தியாவேனா, நீங்கள் எல்லாம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆக முடியாது. நம்மனா நடக்குது, எனக்கு முடி முளைஞ்சது நல்லாவே. எல்லாத்தையும் டெய்லி 2 பேர்த்தில் காமிப்பேன், எங்கள் வீட்டுக்காரமாட்ட காமிப்பேன், எங்கள் அண்ணன் காமிப்பேன். அவங்கெல்லாம் பார்த்துட்டு இப்போ அவங்களாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா வந்து ஏதோ பாஸ்கர் ஐயா பெரிய அமௌண்ட்டு சரவுண்டு கொடுத்துருப்பாராட்டிருக்கு, கொடுத்துருப்பாராட்டிருக்கு. இதே இவ்வளோ வரைஞ்சி கட்டிட்டு எப்போ பார்த்தாலும் இவரை பற்றி பேசுறது. நைட்டில் 2 மணிக்கு துடிப்பேன், எங்கேயாவது மலை மேலே நின்று பாஸ்கர் ஐயாவோட பிரசங்கத்தை பண்ணிடுவோமா. 4 பேர்த்துக்கு இந்த ராமானுஜர் எப்படிங்க கஷ்டப்பட்டு கத்ததை போய் ஒரே நாளில் எல்லா மக்களையும் வர சொல்லி சொல்லி கொடுத்துட்டாரு. அவர் சொன்னதுனால அவர் நரகத்துக்கு போவார், ஊர் மக்கள்லாம் சொர்க்கத்துக்கு போகட்டும் அப்படிங்கிற மாதிரி. இந்த நல்ல விஷயத்தை நானுமே நிறையா பிஸ்னஸாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் ரகசியங்களை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிடுவேன். நிறையா கற்றுக்கிட்டேன், நிறையா கற்றுக்கிட்டதை வந்து மனசுக்குள்ளேயே வச்சுக்கிடுவேன். ஏன்னா நம்மளை மாதிரி எல்லோரும் ஈக்குவலாக வந்துடக்கூடாதுல்ல. இப்போ தான் சுயநலம் இல்லாமல் வாழை கற்றுக்கிட்டு அது இங்கே வந்ததுக்கப்புறம் சுத்தம் சுயநலம்லாம் என்னான்னு கேட்கணும்னா இருக்குல்லோ, அது எந்த கடையிலங்க இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்க வேண்டியதாக இருக்குது. ரெண்டாவது, படிப்பை பற்றி பேசுகிறப்ப நான் 7வது தாங்க படித்தேன், 3 இன்ஜினியர் சம்பளம் சம்பாதிக்கிறேன் 4 மணி நேரத்தில். நான் இதே வந்து சூலூரில் வந்து ஸ்பின்னிங் மில்லில் வேலை பார்த்தவேன், 12-13 வயசில். 7வது படித்ததே 8வது படிக்கலை வந்துட்டேன். எனக்கு படிப்பு பிடிக்கல, எங்கள் அம்மாட்ட போராடி பர்மிஷன் வாங்கி வந்து சாப்பாடு போட்டு 20 ரூபா கொடுத்தாங்க. அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருந்து அதிலிருந்து பிஸ்னஸுக்கு போகணுங்கிற சின்ன சின்ன புத்தகங்கள்லாம் படித்து பிஸ்னஸுக்கு போகணுங்கிற ஒரு மோட்டிவில் வளையல் வியாபாரம், வளையலில் வளையல் வண்டி வச்சு தள்ளிக்கிட்டு இருந்தேன். ஒரு நாளைக்கு 500 ரூபாய்க்கு வியாபாரம் பார்த்தா 200 ரூபா கிடைக்கும். அதிலிருந்து மறுபடியும் துணி வியாபாரம் பார்த்தேன், அதில் ஒரு 30,000 ரூபா சம்பாரித்தேன். கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிறேன், சார்கிட்ட பர்மிஷன் கேட்டுக்கிறேன். அப்போ வந்து அதிலிருந்து அடுத்தடுத்து இப்போ பிஸ்னஸுக்கு போய் இப்போ ஓரளவுக்கு பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணிட்டோம். அப்போ படிப்புக்கும் வருமானத்துக்கு சம்மந்தம் இல்லை, முதல் கட்டம். இதுக்கு நானே சாட்சி. ரெண்டாவது வந்து, அறிவுக்கும் படிப்புக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டால் அதுவும் கிடையாது. அமெரிக்காவில் நடந்த ஒரு சம்பவம், சின்ன சம்பவம். ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு போகுது, அந்த குழந்தையோட செல்ல பேர் டாமி. அதுக்கு கொஞ்சம் காது லைட்டாக கேட்காது, அது ரொம்ப பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்டெல்லாம் மிஸ்ஸுக்கிட்ட கேள்வி வைக்க முடியாமல் பக்கத்தில் இருக்கிறவன்ட்டா கேட்கும், மிஸ் என்னடா சொல்கிறாங்க, ஏன் சொல்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்கும், சொன்னதை கேட்காது, ஹோம்ஒர்க் செய்யாது, எல்லாமே அவருக்கு அந்த குழந்தை கேட்குற கேள்வியில் மிஸ்ஸை குழம்பிடுவாங்களாம். பார்த்தாங்க, அடுத்த நாள் வந்து பாக்கெட்டில் ஒரு துண்டு பேப்பரை எழுதி பாக்கெட்டில் வச்சு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. என்ன எழுதியிருந்தாங்கன்னா, உங்கள் டாமி படிக்க லாயக்கற்றவன், எதற்கும் உதவாதவன், தயவுசெய்து எங்கள் பள்ளிக்கு அனுப்பி எங்களை துன்புறுத்தாதீர்கள் அப்படின்னு. அந்த அம்மா அப்போ சபதம் எடுத்துக்கிட்டாங்களா, என் மகனை அறிவாளி ஆக்குவேன் அப்படின்னு. அந்த அம்மா அதே மாதிரி அறிவாளி ஆக்கினாங்க. 1300 பொருள்களுக்கு மேலே கண்டுபிடிச்சா தாமஸ் ஆல்வா எடிசன். இது உண்மை, எல்லாத்துக்கும் நிறைய பேர் படித்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன் அவர் வரலாறு. அதனால் அதுக்கும் படிப்புக்கும் கண்டிப்பாக சம்மந்தமே கிடையாது. கார்ட்டூன் சேனலை பற்றி நிறையா பேசுனீங்க. கார்ட்டூன் சேனலில் இப்போ என் குழந்தைகளை நிறையா பார்க்க விட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ தான் நான் 42 நாளில் கன்னிச்சாமியாக இருக்கேன்ல, அதனால் என்னடா பண்ணுறதுன்னு யோசித்தேன். இந்த 10 நாள் லீவ் வர்றப்போ ரொம்ப கார்ட்டூன் சேனல் பார்க்குமே, எப்படி என்ன பண்ணலான்ட்டு ஊர்லேருந்து எங்கள் சொந்தக்கார குழந்தைகள் அப்புறம் கூட்டிகிட்டு வந்துட்டேன். அதுகளுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன். எங்கள் வீடு கொஞ்சம் பெரிய வீடு, 3 பெட்ரூமுங்கிற அளவுக்கு பெரிய வீடு. எல்லா குழந்தைகளும் கூட்டிகிட்டு வந்துட்டேன். அவங்கள்ட்ட பரிசு எங்கள் வீட்டுக்கும் சந்தோஷமாக அனுப்புவாங்க, கண்டிப்பாக குழந்தைகள் நல்லா பார்த்துக்கிடுவேன் அந்த நம்பிக்கையில் சந்தோஷமாக அனுப்புனாங்க. எல்லா குழந்தையும் கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஒரு
ஆறு குழந்தைய கூட்டிட்டு வந்து என் குழந்தையோட சேர்த்து 10 நாளாக பிஸி, ஆல்வேஸ் பிஸி, என்கிட்ட கூட பேசலை என் பையன். சரி பரவாயில்ல அப்படின்ட்டு அந்த அப்படி போயிடுச்சு. அதனால நம்ம சார் சொன்ன மாதிரி லீவுனா ஒன்று நம்ம பாட்டி வீட்டுக்கு அனுப்பிவிடலாம், அல்லது அங்கேருந்து குழந்தைகளை நம்ம இங்கே கூட்டி வந்துடலாம். இந்த கார்ட்டூன்லேருந்து விருப்பப்படுறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன டெக்னிக்கு இதுதான். நம்ம கொஞ்சம் உறவுகளும் பலப்படும், நம்மளும் கொஞ்சம் முன்னாடிலாம் வந்து யாரும் வந்தால் போனால் வீடு அழுக்காகுது அப்படி இப்படின்ட்டு ரொம்ப ஒரு மாதிரி இருப்பேன். இப்போ அப்படி இல்லை, இப்போ தான் பாஸ்கர் ஐயா ஃபாலோ பண்ணுறோம்ல, அதனால் நல்ல விஷயங்கள் நிறையா ஃபாலோ பண்ணுறோம். போதும், டைம் நிறையா பேச வேண்டியது இருக்குது, ஆனால் டைம் கம்மியாக இருக்குது, நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்தபடியாக இப்பொழுது கோவையை சார்ந்த திரு பாஸ்கர் ஐயா அவர்களும் அவர்கள் குடும்பமும் நாடகம் மூலியமாக நல்ல விஷயத்தை புரிய வைப்பார்கள். இவர்களை பற்றி ஒரு அறிமுகம் சொல்லிடுறேன். திரு பாஸ்கர் ஐயா வந்து இந்த பூச்சிக்கொல்லி மருந்து இருக்கு இல்லைங்களா, அந்த கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தாராமா. அதுக்கப்புறம் வெளிநாட்டு கம்பெனிக்கு நாம ஏன் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி அதை ரிசைன் பண்ணிவிட்டு இப்பொழுது முழு நேர வேலையாக இயற்கை விவசாயம், தற்சார்பு வாழ்க்கை, இந்த விஷயத்தை பொதுமக்களுக்கு நாடகம் மூலியமாக பிரச்சாரம் பண்ணுறது குடும்பத்தோடு அந்த காரியம் செய்கிறாங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். அவர்கள் இப்பொழுது ஒரு அரை மணி நேரம் எடுத்துக்கொள்வார்கள், அதில் நாடகமும் மற்றும் அவர்கள் பேச்சும் இருக்கும், நம்ம கேட்போம். வாழ்க வளமுடன், அவர்களை வரவேற்கிறேன். வாங்க. இவர் தாங்க பிராண்டட் மணி. இவர் எந்த பொருள் வாங்கினாலும் பிராண்டான பொருளாக தாங்க பார்த்து வாங்குவார். அதுவும் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் விளம்பரத்தில் எது அதிகமாக வருதோ அந்த பொருளை தான் தரோன்னு நம்பி வாங்குவார். அடுத்தவங்களையும் கட்டாயப்படுத்துவாருங்க வாங்க வைக்கிறதுக்கு. ஒரு விளம்பர பைத்தியம் கூட சொல்லலாங்க இவரை. இவர் வீட்டில் என்ன நடக்குதுன்னு இப்போ பார்ப்போமா. அப்பா அப்பா, பயங்கரமா பல்லு வலிக்குது. ஐயோ, என்னத்தை போட்டு விளக்குன? கண்டத போட்டு விளக்குவேன். விளம்பரத்தில் அதிகமாக வர டூத் பேஸ்ட் பார்த்து தானே போட்டு விளக்கணும்னு சொன்னேன். கண்டதை போட்டு விளக்குனா இப்படி தான் ஆகும். நான் உங்கள் பொண்ணுப்பா. நீங்கள் சொல்கிற மாதிரி பிராண்டான நிறைய விளம்பரம் வர பொருளை தான் வாங்கி யூஸ் பண்ணேன். அப்புறம் எப்படி பல்லு சொத்தையாச்சாமா? சரி, என் ஸ்கின் எல்லாம் பாருங்கள், ஒரே அரிக்குது, வெள்ளை வெள்ளையாயிடுச்சு. இதுக்கு என்ன பண்ணுறது சொல்லுங்க. அந்த ரோஜா பூ போட்டு குளிக்கிறாள்ல, அந்த நடிகை யூஸ் பண்ணுற சோப் தான் யூஸ் பண்ண. என்ன ஆச்சு நிலைமை பாருங்க. நீ சும்மா சொல்லுவ, நீ ஊர் நாட்டுக்காரி, எங்கேயோ ஊரில் போயிட்டு சோப்பு தேய்க்கிறேன் அந்த சோப்பு தேய்க்கிறேன்னு சொல்லிட்டு தேய்ச்சிட்டு வந்திருப்ப. நீ பிராண்டான சோப்பு தேய்ச்சிருக்க மாட்டேன், அதனால தான் வந்த வேணாம் இது. சரி, இதுக்கெல்லாம் டாக்டர் வீட்டுக்கு போய் முதல்ல அப்பாயின்மெண்ட் வாங்குங்க, இதெல்லாம் சரி பண்ணிக்குவோம் சரிங்களா? சரி, ஆன்லைனில் புக் பண்ணுமா? சீக்கிரம் வேன், ஸ்கூல் வேன் வந்துடும். தலைய வாரு, நில்லு இப்படி. அப்படியே சாப்பிடு, இந்தா சாப்பிடு சாப்பிடு. இந்தாங்க சயின்ஸ் பரீட்சை கேள்வி கேளுங்க. வாட் இஸ் ஃப்ரிக்ஷன்? வாட் இஸ் ஃப்ரிக்ஷன் சொல்லு. அழுவாத சொல்லு. வேன் வருது, சாப்பிடுறது நிறுத்திட்டு சொல்லு. வாட் இஸ் ஃப்ரிக்ஷனா? என்னத்த படிச்சு அப்போ? சரி சரி, வேன் வந்துருச்சு, கிளம்பு. என்ன மார்க் வாங்க போறாளோ தெரியல. சரி சரி, ஆபீஸுக்கு கிளம்புவோம் சரிங்களா? கிளம்புறேன். அந்த ஆந்தகண்ணை வேற என்ன பண்ணுவானா தெரியல. என்னைக்கு இன்னைக்கு கழுவி கழுவி ஊத்துவான். சரி, போய் வாங்கி கட்டுறேன். நல்ல பிள்ளையார கும்பிட்டு போங்க. நீதான்ப்பா காப்பாத்தணும் என்ன, அந்த ஆந்தகண்ணன் கிட்ட இருந்து காப்பாத்துப்பா. சரி, அப்ப நானும் ஆபீஸ் வரேங்க. சரி, ஏங்க ஸ்கூல்ல எப்படிமா எக்ஸாம் எழுதுன? ஏதோ எழுதுன. மார்க் வருமா? மார்க் வருமா? ஏதோ வரும். இதுக்கு இவ்வளோ ஸ்கூல் ஃபீஸ் கட்டி சேர்க்குறவங்கன்னு மார்க் வருமானா ஏதோ வரும்ன்ற இதெல்லாம் எனக்கு சரி கிடையாது. ஏங்க,
எனக்கு தெரிஞ்ச நல்ல இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இருக்குங்க. ஸ்கூல் பஸ் ஏசி, கிளாஸ் ரூம் ஏசி, எல்லாமே ஏசிங்க. அந்த ஸ்கூலில் சேர்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்களே ஸ்விம்மிங்கு, கராத்தே, கும்ஃபு, ஹார்ஸ் ரைடிங், டான்ஸு, பரதநாட்டியம், ஐஏஎஸ் அகாடமிக்கு தேவையான எக்ஸாமு, ஐபிஎஸ் எக்ஸாமு, அப்புறம் என்ன கொத்தராறு ட்ரைனிங், எல்லா ட்ரைனிங் அவங்களே கொடுத்துட்றாங்கங்க. ஏண்டி ஸ்கூலுக்கும் எஜுகேஷனுக்கும் ஏசிக்கும் என்னடி சம்பந்தம்? பத்து கல் விட்டா ஒரு மாங்காயாவது விழாதாங்க. ஏங்க யாரோ ஒன்பது கல்லில் ஒரே கல்லில் ஒன்பது மாங்கான்னு சொன்னாங்க. அந்த கதையெல்லாம் விடுங்க. இப்போ நம்ம வந்து நம்ம பொண்ணுங்க நாங்கள் சேர்த்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சொன்ன பேச்சை கேட்குங்க. அவங்க மிஸ்ஸுங்க என்ன சொல்கிறாங்க அப்படியே கேட்பாங்க. கார்பரேட் கம்பெனிக்கு இப்போ அதாங்க தேவை. எதை சொல்கிறோமோ அப்படியே கேட்குற பிள்ளைங்களை தாங்க செலக்ட் பண்ணுறாங்க. நம்மளாம் அப்படி தானங்க செலக்ட் ஆனோம் இதுக்கு இப்போ வேலைக்கெல்லாம். ஆமாம் ஆமாம், நானும் அப்படி தான் செலக்ட் ஆனேன். என்னை கேட்டாங்க, இப்படி போவியா? ம், போவேன். இப்படி உக்காருவியா? உக்காருவேன். இப்படி சொல்லுவியா? சொல்லுவேன். அப்படியே சொன்னேன், என்ன செலக்ட் பண்ணிட்டாங்க. என்ன மட்டும் என்னவா, எந்த கேள்வி எதை வேணாலும் செய்வியானா ஃபுல்லா எல்லாம் செய்வேன்னு சொல்லுங்க. உடனே செலக்டடுங்க. எங்க ஆபீஸ்ல புதுசா ஒரு அலவன்ஸ் வேற ஓபன் பண்ணிருக்காங்க. என்ன தெரியுமா? நாப்கின் அலவன்ஸ். நாப்கின் செலவு கூட இல்ல, எல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்க. இது என்ன பிரமாதம்? இன்னும் ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்னு இருக்கு. எங்க ஆபீஸ்ல டயப்பர் அலவன்ஸ் அலவன்ஸ் பண்றாங்க தெரியுமா? இது என்னங்க, அது கேவலமா இருக்கு. டயப்பர் அலவன்ஸா? ஆமா, யூரின் போறது கூட தெரியாம வேலை செய்யணும்ல, பிஸியா கம்ப்யூட்டர்ல அப்படியே தட்டினே இருக்கணும். சரி, அப்படி வேலை செஞ்சு என்னங்க பண்ண போறோம்? இப்போ ஹார்ஸ் ரைடிங்கு, அந்த ரைடிங்கு, இந்த ரைடிங்கு எல்லாம் சொன்னீங்க, அதுக்கெல்லாம் பணம் சேர்க்க வேணாமா? உங்க அப்பா கொடுப்பானா? ஆனா உனா இங்க அப்பா வீட்டை எடுக்கிறதே உங்க பழப்பா போச்சு. சரி சரி, இந்த பிள்ளை ஏதோ சொல்ல வருது கேளுங்க. அப்பா அப்பா, நான் சூப்பர் சிங்கர்ல சேரணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு வந்து என் ஃப்ரெண்டு சமிக்ஷா வந்து ஷீ கிளாஸ்னு ஒரு கிளாஸ் இருக்காமா, அதுக்கு போனால் நம்ம வந்து சூப்பர் சிங்கர் அழகாக பாடலாமாமா. அட்லீஸ்ட் ஒரு லைஃப்பில் ஒரு பாட்டாவது பாடலாம். அப்படி வரலினா பின்னாடியிலேருந்து டப்பிங் கொடுத்துருவாங்க. பரவாயில்லையே, டப்பிங் கொடுத்தாவது பாட வச்சுருங்களா மாமே? பரவாயில்லையே, இந்த கிளாஸ் நல்லா இருக்கப்பா. அதுக்கு எவ்வளோப்பா ஃபீஸு? ஜஸ்ட் ஒன்லி 1.5 லட்சம். 1.5 லட்சமா? என்னங்க பண்றது? இருக்கவே இருக்கிறேன் HDFC காரன், லோன் போடுறி. சரி, அடுத்து இவனும் சொல்ல வரா. நான் வந்து டான்ஸ் ப்ரோக்ராம்ல கலந்துக்க போறேன்பா. என் ஃப்ரெண்டு வந்து அந்த இதுல தான் கலந்துட்டு இருக்கா. அதுக்கு எவ்வளவுமா செலவு? ஜஸ்ட் 2 லாக்ஸ். இதுக்கு என்னங்க பண்றது? நான் மட்டுமே லோன் போடுவேன், நீ எதுக்கிட்ட இருக்க? நீ போடுறி. அப்போ அந்த லோனை நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கோங்க, இந்த லோனை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். ரெண்டு பேரும் டிவியில் வந்து ஒரே போட்டியோ போட்டியோ இருக்கும் குடும்பமே. சரி, இதில் யார் ஜெயிக்க போகிறீங்க முதல்ல அதை சொல்லுங்க. அவங்களுக்கு என்ன பரிசு அறிவிக்க போகிறீங்க நீங்கள்? நான் தான் ஜெயிப்பேன். நான் 300% ஜெயிப்பேன். ம், அதுக்கப்புறம் சரி, ஏதோ ஒரு ஃபோன் வருது பாருங்கள், ஃபோன் எடுத்து அட்டன் பண்ணுங்க. ஹலோ ஹலோ. ஆ சார், இன்னைக்கு முடிச்சிட்டேன் சார், எல்லாமே முடிச்சிட்டேன். ஆ சார், சரி சார், சரி சாரி. இன்னைக்கு ஒரு நாள் சார் இல்லை. என்னங்க ஆச்சு? என்னங்க ஆச்சு? வேலையை விட்டு தூக்கிட்டாமா அந்த கண்ணை? வேலையை காமிச்சிட்டாமா? ஐயோ, வேலை போயிடுச்சா? டிபார்ட்மெண்டல் ஸ்டோரு, மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், வீட்டு வாடகை, கார் லோனு, இதெல்லாம் என்னங்க பண்ணுறது? ஐயோ, இதுங்களை சூப்பர் சிங்கர் எப்படி ஆக்கணே தெரியலையே. ஐயோ, டப்பிங்லேயாவது பாட பண்ணாங்களே. சரி சரி, முதல்ல பொழப்புக்கே வழியை காணோம், இப்போ சூப்பர் சிங்கருக்கு பற்றி பேசுறீங்க. வீட்டு வாடகைக்கு அடுத்த மாதம் என்ன பண்ணுறது அதை பற்றி யோசிங்க. அதை விட எனக்கு டயஃபர் பழக்கம் ஆயிடுச்சு, இப்போ நான் அதை என்ன பண்ணுவேன்? சரி யோசிங்க, என்ன பண்ணுவீங்க தெரியாது. நான் என் சம்பளத்தை வச்சு எப்படியே அட்ஜஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்களோன்னு யோசிச்சுக்கோங்க. சரி, யோசிச்சு ஒரு முடிவுக்கு வருவோம். ஒரு 6 மாசம் கழிச்சு இப்போ பிராண்டட் மணி எப்படி இருக்காருன்றத பார்ப்போம். ஏய் பிள்ளைங்களா, எல்லாம் வாங்க உட்காருங்க, உட்காருங்க. அப்பா எது பண்ணானோ இல்லையோ, அந்த ஆந்த கண்ணை என் லைஃப்பில் ஒளிக விளக்கு ஏற்றி வச்சாம்பா. சில ஐயாக்கள் சொல்லுவாங்க, சும்மா இரு சும்மா இரு, பல விஷயம் தெரியும்னு.
அந்த சும்மாயர் என்ற விஷயத்தை அவன் மூலியமாக தான் நான் கற்றுக்கினேன். பரவாயில்லப்பா, நல்ல விஷயம்லாம் எனக்கு தெரிஞ்சது. அப்படி தான் ஒரு சமயம் நான் போயிட்டுருக்கும்போது பார்த்தேன், ஒரு கழித்தல் வகுப்பு நடத்திட்டு இருந்தாங்க. அதில் பார்க்கும்போது 7-9 போகுமா அப்படின்னு கேட்டாங்க. சொல்லுங்கள், 7-9 போகுமா? போகாது. போகாதுன்னா என்ன பண்ணணும்? கடன் வாங்கணும். இப்படி தான் தமிழ்நாடும் கடன் வாங்கிட்டே இருக்குது, திருப்பி கொடுக்கறதே இல்லை. எப்படி விளங்கும்? இப்படி சொல்லி கொடுக்கக்கூடாது. அவங்க சொன்னாங்க, 7-9 போகாது. 7 கதிராமங்கலம் மாதிரி, 9 கன்னியாகுமரி மாதிரி. 7-9 பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது, ரெண்டுமே புயலில் பாதிச்சு இருக்குது, அதனால் ரெண்டும் கஷ்டப்படுது. இப்போது பக்கத்தில் இருக்கிற 10 நம்ம சென்னை கோயம்புத்தூர் மாதிரி வளமாக இருக்குது. இவங்க பார்க்குறாங்க, ஐயோ 7-9 கஷ்டப்படுது, அவங்களுக்கு நம்ம கொடுத்து உதவணும், அதனால் இவங்க போயிட்டு கொடுக்குறாங்க, கொடுத்து உதவுறாங்க. இது உதவி, கடன் கிடையாது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. பரவாயில்லையே, நல்ல விஷயமா இருக்கே, நம்ம தான் பாரோயிங் அப்படின்னு கொடுத்து கெடுக்கிறோம் போல இருக்கு. அப்போது கடன்றது என்ன? இப்போ சென்னைக்காரங்க, இப்போ அதே கதிராமங்கலத்துக்காரர் சென்னைக்கு போகிறார், அவர்கிட்ட பணம் கையில் வச்சுக்கிட்டு ஜாலியாக பஸ்ஸில் போயிட்டுருக்காரு. எதற்கு ஒரு அழகான பொண்ணு பார்த்துருக்கு, பல்ல எழுச்சின்னு இப்படி பார்த்துட்டு போகிறார். பர்ஸில் இருக்கிறத அடிச்சிட்டான். ஐயோ பர்ஸை பார்க்குறாரு, ஐயோ ஒன்றுமே இல்லையான்ட்டு வீட்டுக்கு போய் பார்த்துட்டு, டே கோபாலே எனக்கு ஒரு 500 ரீசார்ஜ் பண்ணி விட்றா அப்படின்னு சொல்கிறார் அவர் நண்பர்கிட்ட. அவரும் ரீசார்ஜ் பண்ணுறாரு. இந்த பணத்தை என்ன பண்ணணும்? திருப்பி கொடுக்கணும். இது கடன், அது உதவி. இந்த மனித நேயத்தை நான் அந்த கழித்தல் வகுப்பு மூலமாக நான் கற்றுக்கிட்டேன். அப்புறம் இன்னொரு வகுப்புக்கு போனேன். எல்லாரும் நான் சொல்கிறத அப்படியே செய்யணும், சரிங்களா? செய்கிறீங்களா? எல்லாரும் கன்னத்தில் கை வைங்க, எல்லாரும் கன்னத்தில் கை வைங்க. வச்சிங்களா? நான் உங்களை எங்கே கை வைக்க சொன்னேன்? கன்னத்தில் கை வைக்க சொன்னேன். எல்லாரும் எங்கே கை வச்சிங்க? அப்போது உங்கள் கண் எங்கே பார்க்குதோ அதை தான் செய்யுது. இதை தான் நம்ம பல பேருடைய குடும்பத்துலேயும் நடக்குது. நம்ம என்ன பண்ணுறோம்? அதிகமாக டிவி, சாப்பிடும்போது, உட்காரும்போது, பேசும்போது எல்லாமே டிவியை பார்க்குறோம். டிவியை பார்க்கறதுனால என்ன ஆகுது? நம்ம கண் எது பண்ணுதோ அது மனசில் பதிஞ்சு போகுது, அதையே திரும்ப திரும்ப பண்ணுறோம். அதனால் மொதல் டிவி எடுத்து ஏற கட்டுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த வாழ்க்கை பாடத்தை நான் கற்றுக்கினேன். ஒரே ஒரு விஷயங்க, உங்களை நான் நிறைய தடவை அடிச்சிருக்கேன், எல்லாம் இந்த டிவி நாடகத்தில் பார்த்து தாங்க உங்களை அடித்தேன். முத நாள் நைட்டு பார்ப்பேங்க, மறுநாள் காலில் அப்படியே தோணுங்க. நீங்கள் சொல்கிறது 100% உண்மைங்க. உங்களை அடித்ததெல்லாம் டிவியை பார்த்து கற்றுக்கிட்டது தாங்க நான். எப்பா, இதில் ஒரு பெரிய விடுவு காலண்டா சாமி. அப்பா அப்பா, நாங்கள் வந்து திருவாசகம் வந்து ஆன்மீகம் டிவியிலேருந்து கற்றுருக்கோம்ப்பா. பரவாயில்ல. அப்புறம் நான் இன்னொரு வழியில் போகும்போது ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அப்போது ஒருத்தவன் தூண்டில் போட்டு மீன் பிடிச்சிட்டு இருந்தான். அப்போ மீன் பிடிக்கும்போது ஒரு கார்ப்பரேட்டுக்காரன் அந்த வழியாக போகிறான். தம்பி என்னப்பா பண்ணுற? மீன் பிடிக்கிறேன், தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறேன். ஒரு நாளைக்கு மீன் எவ்வளோ மீன் பிடிப்பேன்? 2 மீன் பிடிப்பேன். ஒரு நாள் ஃபுல்லாக மீன் பிடிச்சின்னா என்னப்பா பண்ணுவேன்? 2 மீனை பிடிச்சி ஜாலியாக சாப்பிட்டு ஜாலியாக இருப்போங்க. ஐயோ என்னப்பா நீ பிழைக்க தெரியாத பிள்ளையாக இருக்க, 2 மீனை பிடிச்சி நீ ஜாலியாக இருப்பன்ற. நீ ஒரு வலை வாங்கி பிடிச்சினா எவ்வளோ மீன் வரும்? ஐய், வலை வாங்கி பிடிச்சன்னா என்ன பண்ணலாம்? அந்த மீனை, 2 மீனை சாப்பிட்டு மீதி மீனை விற்கலாம். ஓ, விற்றா காசு வரும், காசு வந்தால் என்ன பண்ணலாம்? போட்டு வாங்கலாம். போட்டு வாங்கி என்ன பண்ணுவேன்? இன்னும் நிறையா மீன் பிடிச்சி நிறைய மீன் விற்கலாம். மீன் விற்று ஷிப்பு வாங்கலாம். அதுக்கப்புறம் பெரிய நிறுவனம் வைக்கலாம். அதுக்கப்புறம் ஜாலியாக இருக்கலாம். யோ, அதை தான் நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன், அதுக்கு ஏன் என்ன அப்படி பண்ண சொல்கிறேன்? இப்படி தான் நம்ம கல்வி திட்டம் பேராசையை தூண்டிகிட்டே போகுது. நம்ம என்னைக்கு நம்மளாக இருக்கமோ அப்போ தான் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும். நம்ம அடுத்தவனை பார்த்து ஓடிட்டே இருந்தோம்னா ஓடிட்டே இருக்க வேண்டியது தான். இப்படி தான் நம்மளுக்கு தேவையில்லாத பொருள்களை அடுத்தவங்களை பார்த்து பார்த்து நம்ம சேர்க்குறன்ற உண்மை இந்த 6 தான் எனக்கு புரிஞ்சுது. இப்போது எனக்கு பல விஷயங்கள் தெரிஞ்சிச்சு. இப்போது இனிமேல் நீங்கள் நல்ல பிள்ளைங்களாக இருக்கிறீங்களா? இந்த கதையெல்லாம் தெரிஞ்சு நம்ம ஒரு 6 கழித்து இதே குடும்பம்
எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம். இப்போ 6 வருடம் கழித்து பெரும்பாலான தமிழ்நாட்டில் உள்ள குடும்பங்கள் நிலைமையை இப்போ நாங்கள் ஒரு சின்ன கற்பனையாக பார்க்க போகிறோம். அப்பா, நாங்க ரெண்டு பேரும் திருவாசகம் போட்டியில கலந்துருக்கோம்ப்பா. ரொம்ப சிறப்புமா, ஒரு நால் வழி கேளு. காலையில அவ்வளோ அமைதியா இருக்கு, நால் வழி சொல்லுமா. நம சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோ கழியாண்ட குருமணி தன் தாழ்வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. இது ஃபுல்லாவே தெரியுமாமா உங்களுக்கு? தெரியுமா, ரொம்ப சந்தோஷமா, கேட்கவே அவ்வளோ இனிமையா இருக்கு. காலையில அவ்வளோ அமைதியா இருக்குங்க நம்ம குடும்பமே. அப்புறம் ஏதோ காலையில் கூட ஹெல்த் டிப்ஸ் எல்லாம் பார்த்து நந்திய என்ன சொன்னாங்க? நல்லா வாயை மூடி சாப்பிடணுமாப்பா. நம்ம வந்து பசிச்சாதான் சாப்பிடணுமாப்பா. பரவாயில்லையே, இதெல்லாம் கூட கற்று வச்சிருக்கிறாங்களே. டிவி ஏதோ நாங்கள் பொழுதுபோக்காதான் பார்க்குறீங்கன்னு நினச்சேன், நல்ல விஷயங்கள்லாம் பார்க்குறீங்க. அப்புறம் நீங்கள் ஏதோ உடற்பயிற்சி எல்லாம் கூட பண்ணிட்டு இருந்தீங்களாமே? கை மூட்டுக்கு இப்படி சுத்துனா நல்லா கைக்கு பலம் தரும்பா. அப்புறம் வஜ்ராசனன் ஒரு வாசன்ல உட்கார்ந்தா சாப்பிட்ட உடனே உட்காரணும், உட்கார்ந்தா நல்லா டைஜஷன் ஆகுமாப்பா. பரவாயில்லையே, நல்ல விஷயங்கள்லாம் கத்துட்டு இருக்கீங்களே. அது மட்டுமா, தற்சார்பு பொருட்கள்லாமும் தயாரிக்கிறோங்க வீட்லயே. கேளுங்களா அவகிட்ட, சோப்பு, சீவக்காய், பல்பொடி, அதுக்கப்புறம் இந்த மரத்தால செய்யற பொம்மைங்க, இது எல்லாமே நாங்க தயாரிக்கிறோம்ப்பா. அப்புறம் நான் இந்த மாதிரி நிறைய கிராஃப்ட்ஸ் செஞ்சோம்ப்பா. ரொம்ப சந்தோஷங்க, பசங்களுக்கு இனிமே நம்ம அட்வைஸே தேவையில்லைங்க, அவங்களே நல்லா வாழ்ந்துருவாங்க. எல்லாத்தையும் சமாளிக்கிற திறமையும் சக்தியும் இந்த இந்த பிரபஞ்சமே ஏற்படுத்தி கொடுத்துருக்குங்க. இதுக்கு மேல நம்மளுக்கு என்ன வேணும்? வெரி குட், வெரி குட். வேற என்னம்மா பண்ணுவீங்க? இதெல்லாம் நல்லா பண்றீங்களே, இதெல்லாம் எப்படி யூடியூப்ல பார்த்து கத்துக்கினீங்களா? ஆமாம்ப்பா. பரவாயில்ல, இப்போ இருக்கிற புது இதையும் இன்னோவேஷனா நல்லா பயன்படுத்திக்கிறாங்களே. சரிம்மா, இந்த சோப்புலலாம் என்ன இருக்கு? முல்தானி மெட்டி, புதினா எண்ணெய், ஓம உப்பு, இது வாசனைக்காக பயன்படுத்த நிறைய சேர்க்கிறோம்ப்பா நாங்க. பரவாயில்லையே, இதே அதுக்கு முன்னாடி கேட்டால் என் சோப்பில் என்ன இருக்குதுன்னா பேந்த பேந்த முழிச்சதுங்க, கண்ட கெமிக்கலை போட்டு குளித்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்ன பொருள் இருக்குது எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்காங்களே. பரவாயில்லையே, நீங்கள் இந்த வயசுலேயே இதெல்லாம் நல்லா கற்றுக்குறீங்களே. அப்போ எதிர்காலம் நம்ம பயப்படவே வேணாம்பா, நம்ம பிள்ளைங்கள்லாம் நல்லா வந்துடுவாங்க. அப்போல்லாம் நம்ம பொண்ணுங்க கேட்டால் நான் வந்து டாக்டர் ஆக போகிறேன், நிறைய பேஷண்ட் வரணும்னு வா, இவ என்ன சொல்ல, நான் வக்கீல் ஆக போறேன், அப்பதான் நிறைய கேஸ் வரும்னு சொல்லுவா. இப்ப என்ன சொல்றாங்க கேட்டு பாருங்களேன். ஹலோ, என்னம்மா பாரு, நான் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆக போறேன்ப்பா. அப்படியா? நான் சீஃப் மினிஸ்டர் ஆக போறேன்ப்பா. சீஃப் மினிஸ்டர் என்னம்மா பண்ணுவ? நான் வந்து நான் எவ்வளவோ சொன்ன பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க, மரத்தை வளங்க அப்படின்ட்டு, யாருமே கேட்கல. இப்ப நானே தலைவராகி நானே ஒரு சட்டத்தை கொண்டு வர போறேன்ப்பா. பரவாயில்லையே, பேஷ் பேஷ், இது சூப்பரா இருக்கதப்பா. நீ பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ண போற, வல்லரசு ஆக போறியா இந்தியாவை? நான் வல்லரசு ஆக மாட்டேன், நல்லரசு ஆக்குவேன். பரவாயில்லையப்பா, இது நல்லா இருக்கு. அப்ப இந்தியா நல்லா முன்னேறிடும் பழகுதே. இந்த இந்த குடும்பம் போல தான் எதிர்காலத்தில் தமிழ்நாடு இருக்க போகுதுன்னு நாங்கள் கற்பனை பண்ணுறோம். எல்லாரும் கற்பனை பண்ணிக்குவோம், கண்டிப்பாக நாடு செழிக்கும். வாழ்க வளமுடன். ஒரு மிகச்சிறந்த முயற்சி. திரு பாஸ்கர் ஐயா மற்றும் அவர் குடும்பத்திற்கு நன்றி, பாராட்டுக்கள். அருமையான முயற்சி. இதில் என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா, கொஞ்சம் கூட ஒரு ஈகோ இல்லாமல் ஒரு ஃபேமிலி மேடையில் வந்து நம்ம என்ன ட்ரெஸ் பண்ணியிருக்கிறோம், இதுக்கு என்ன ட்ரெஸ் பண்ணணும், பேக்ரவுண்ட் எப்படி இருக்கணும், மியூசிக் வேணுமா, ப்ரிப்பேர் எதுவுமே இல்லாமல் ரொம்ப கேஷுவலாக வந்து சொல்ல வேண்டிய கருத்தை ரொம்ப சிறப்பாக சொன்னாங்க, ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இப்போ இதில் ஒரு முக்கியமான பதிவு ஏற்படுத்துகிறேன். என்ன சொல்கிறேன்னா,
எஜுகேஷன்னா எப்படின்னா, இப்போது அவங்க செஞ்சாங்க இல்லைங்களா, காமன் நேரம் நம்ம பெரியவங்க குழந்தை விடுங்க, பெரியவங்கெல்லாம் உட்காந்து பார்க்கும் பொழுது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று தோணுச்சு இல்லையா, என்ன தோணியிருக்கும் சில பேர்த்துக்கு, இதே மாதிரி நம்ம வீட்டு குழந்தைகளை செய்ய வைக்கலாம், ஒரு சில பேர்த்துக்கு அட நம்ம இதே மாதிரி பண்ணலாமே. பாருங்கள், நல்லா கேவனிங்க, என்ன சொல்ல வரேன்னா, அவங்க சொன்ன மாதிரி எதை பார்க்கிறோமோ அதை நாம் செய்வோம். நல்ல விஷயம் நம்ம பார்க்குறதே இல்லை, அதான் செய்கிறதே இல்லை, நாமளும் பார்க்கல குழந்தையும் பார்க்கல. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம், இதை பார்க்குற சின்ன விஷயமா இருக்கும், இதை ஒவ்வொரு குழந்தைகிட்டையும் இந்த நாடகத்தை காமிச்சிட்டா அந்த குழந்தைங்கள்லாம் என்ன பண்ணும், நாலு பேர் சேர்ந்து ஏ நம்ம ஒரு நாடகம் போடலாமா அப்படின்ட்டு அது முயற்சி பண்ணால் அன்றைக்கி ஒரு நாள் அதுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட், எஜுகேஷன் என்டர்டைன்மெண்ட் கெட்ட விஷயத்துக்கு போகாமல் இருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். எனவே இந்த நாடகத்தை, இந்த சீரியலை மெகா சீரியலாக விரைவில் நாம் எதிர்பார்க்கிறோம். இப்பொழுது திருமதி வேல்மணி அவர்கள் மேடையில் ஒரு 5 நிமிஷம் பேசுவாங்க. இவங்க சுகப்பிரசவம் பெற்றுக்கிட்டு குழந்தையை தற்சார்பு முறையில் வளர்த்தி வருகிறார்கள். அவங்களுடைய அந்த அனுபவத்தை உங்ககிட்ட இப்போ பகிர்ந்துக்குவாங்க. வாங்க திருமதி வேல்மணி அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வந்து வேல்மணி. நான் ஃபர்ஸ்ட் வந்து ஹீல பாஸ்கரையாவோட அந்த வினா முயற்சிக்கும் நல்ல மனசுக்கும் அவருக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பொறுத்தது, குரு அப்படிங்கிறவங்க அறிவை மட்டும் சொல்லித்தந்தா பத்தாது, வெறும் அறிவை வச்சுட்டு என்ன பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. எல்லாத்துக்கும் வந்து ஒரு தனி திறமை இருக்கும், அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து வெளிக்கொண்டு வரக்கு அவங்களுக்கு மன தைரியம் வேணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு அந்த வாழ்க்கையை எதிர்கொள்கிற அந்த ஃபேஸ் பண்ணுற தைரியம் வேணும் இல்லையா. ஸோ அவங்க தான் குரு. ஆனால் எனக்கு என் வாழ்க்கையில் இவ்வளோ வருஷத்தில் நான் பார்த்து நான் குருவாக நினைக்கிறது பாஸ்கரையா மட்டும்தான். நன்றி. நான் வந்து என்னை பற்றி சொல்கிறேன், எனக்கு வந்து மேக்ஸ்னா ரொம்ப பிடிக்கும், நல்லா படிப்பேன். ஆனால் என்கிட்ட நான் சேஞ்ச் பண்ணிக்கணும்னு நினைக்கிற ஒரே ஒரு கேரக்டர்னா, நான் மென்டலி ஸ்ட்ராங் கிடையாது, எல்லா விஷயத்துக்கும் பயப்படுவேன். ஸோ வீட்டிலலாம் பயப்படுவாங்க, இந்த பொண்ணு எப்படி ஃபேஸ் பண்ண போகிற லைஃபை அப்படின்னு சொல்லி எல்லோரும் ஃபீல் பண்ணுவாங்க. எனக்கு அப்பா கிடையாது, சித்தி தான் வளர்த்துனாங்க. ஸோ சித்திக்கு வந்து ரொம்ப பயம் இருக்கும், எப்படி இந்த பொண்ணு போய் லைஃப் ஃபேஸ் பண்ணுவா, எப்படி வாழ்வா அப்படின்னு ரொம்ப பயப்பட்டாங்க. ஸோ நான் வந்து மேரேஜ் முடித்து எனக்கு வந்து பாஸ்கரை அறிமுகப்படுத்தின என் ஹஸ்பண்ட் தான், அவருக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவரு தான் வந்து என்னோட நான் ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கிறேன் என்னை வெளிக்கொண்டு வந்தவரே அவரு தான். அவர் தான் எனக்கு பாஸ்கரையோட வீடியோஸ் எல்லாம் காட்டினார். ஸோ நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற டைமில் வந்து பாஸ்கரையோட வீடியோஸை வந்து நான் ஸ்ட்ராங்காக இருக்க பார்த்தேன். மற்றபடி எனக்கு அப்போ பானு ஹோம் எஜுகேஷன் பற்றி எதுவுமே தெரியாது, அப்போ நான் அந்த வீடியோஸ்லாம் பார்க்கல. ஸோ நான் பார்த்த வீடியோஸ் எல்லாம் வந்து நினைப்பதை நடத்துவதை எப்படி, ஸோ அந்த மாதிரி அந்த மைண்ட் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் பார்த்தேன். ஸோ அப்புறம் ஃபிசிக்கலி நான் ரொம்ப வந்து வீக்காக இருந்தேன். ஸோ அதை வந்து ஓவர் கம் பண்ணுறக்கூடிய வீடியோஸ் மட்டும்தான் பார்த்தேன். ஸோ அவ்வளோதான், பாப்பா வந்து பிறந்துட்டான், பாப்பா இப்போ 1 வயசு ஆச்சு. நான் என்ன சேஞ்ச் பார்க்குறேன் அப்படின்னா, பாப்பாவுக்கு 1 வயசு தான் ஆச்சு, ஆனால் பாப்பாவுக்கு வந்து கிட்டத்தட்ட 3 வயசுக்குரிய மெச்சூரிட்டி அப்படியே நான் பார்க்க முடியுது. நான் பண்ணுற ஒவ்வொன்றையும் அவள் புரிஞ்சுக்கிறா. இன்ஃபேக்ட் அவட்ட வந்து நான் மட்டும் கிடையாது, எங்கள் ரிலேஷனில் இருக்க எல்லாருமே உனக்கு பிறந்த பாப்பாவாது அப்படின்னு கேட்குற அளவுக்கு ரொம்ப மெச்சூர்டாக இருக்கா. இன்ஃபேக்ட் அவளுக்கு நான் அம்மான்னு சொல்கிறது நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். இப்போ வந்து உங்கள் முன்னாடி பேசக்கூட எனக்கு எப்படி தைரியம் வந்துச்சுனே தெரியாது. அதுக்கு ஒன்லி ரீசன் வந்து நான் பாஸ்கரியாவை தான் சொல்லுவேன். தேங்க்யூ. ஆல்சோ நான் சொல்கிறேன், அவர் சொல்கிற ஒவ்வொரு கருத்துக்கும் நான் வந்து ஆதரிப்பேன். இப்போ கூட ரீசெண்டாக அவர் அரெஸ்ட் பண்ணும்போது வந்து நான் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ்லாம் வச்சேன், அவர் அரெஸ்ட் பண்ணுறேன் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நிறைய பேர் பயமுறுத்தினாங்க, இன்கேஸ் வந்து போலீஸ் பிடிச்சி போயிட்டா என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கூட சொல்கிறேன், யார் வருவாங்களோ தெரியாது, எனக்கு கண்டிப்பாக எனக்கு முன்னாடி பாஸ்கர் சார் இருப்பார், அவர் எனக்கு சப்போர்ட் பண்ணுவார் அப்படிங்கிற தைரியம் எனக்கு இருந்துச்சு, இப்போ வரைக்கும் இருக்குது. இன்ஃபேக்ட் நான் வந்து மேக்ஸ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ பானு ஹோம் எஜுகேஷனில் ஃப்யூச்சரில் ஒரு பார்ட்டாக இருப்பேன்னு நான் சொல்கிறேன். நான் ஃபிசிக்கலி வீக்னஸ் சொன்னேன் இல்லையா, ஸோ எனக்கு அந்த தைரியம்லாம் இல்லை. சுகப்பிரசவங்கிறது எனக்கு சுத்தமாக தைரியம் கிடையாது, அதுக்கும் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறக்கும் தைரியம் கிடையாது. ஸோ சுகப்பிரசவத்தை பற்றின வீடியோஸ் நான் சார் சொன்னதெல்லாம் பார்த்துருக்கேன். என் ஹஸ்பண்ட் என்னை மோட்டிவேட் பண்ணாங்க, கடைசி வரைக்கும் எனக்கு ஆப்ரேஷன் தான் இருந்துச்சு, ஆனால் கடைசி வரைக்கும் சார் சொன்ன அந்த நம்பிக்கை இருந்துச்சு, இல்லை கண்டிப்பாக நினச்சாயிடும் நினச்சாயிடும்னு சொல்லிட்டு. ஸோ கிட்டத்தட்ட 20 மணி நேரம் போராட்டம் இருந்துச்சு, 20 மணி நேரம் போகிறக்கப்ப எனக்கு சுகப்பிரசவம் தான் நடந்துச்சு. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் எஜுகேட் பண்ணுங்கள், கண்டிப்பாக பாசிட்டிவ் திங்கிங் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா வருவீங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தி வந்திருக்கா, அவளுக்கு ஃபஸ்ட்டு வந்து பாஸ்கர் சார் மேலே இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது, இப்போ இந்த ஆஃப்டர்நூன் செஷன் வரைக்கும் பார்த்தா, பட் இப்போ ஓகே. ஸோ அது மாதிரி ஒவ்வொருத்தராக என்னால் முடிஞ்ச வரைக்கும் என் சர்க்கிளில் நான் ஒரு சின்ன நல்ல சேஞ்ச் கொண்டு வருவேன் நம்புகிறேன். ஸோ வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ. அடுத்தபடியாக திரு நீலமேகம் அவர்கள்
ஒரு 5 நிமிடம் பேசுவார்கள். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் நீலமேகன். நான் உடுமலைப்பேட்டைக்கு பக்கம் மலையாண்டிப்பட்டினங்கிற கிராமத்தில் கைத்தறி சேலை உற்பத்தியாளராக இருக்கிறேன். இப்போ நான் பேச வேணும்னு நினச்சிட்டு இருந்ததெல்லாம் சகோதரியுமா அவங்களும் பேசிட்டாங்க. ஏன்னா அந்த கூட்டாஞ்சோறு விஷயம் எங்கள் வீட்லேயும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்ததுங்க. எங்கள் வீட்டில் டிவி கட் பண்ணி இப்போ 1 மாதத்துக்கு மேலே ஆகுதுங்க. ரேடியோ கேட்கறது இல்லைங்க, பேப்பர் படிக்கிறதே இல்லைங்க. இப்போ சார் வந்து வெளியே வந்து பேசி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, ஆனால் நான் வெளியே வரல, பேசலை, செய்யலை. ஆனால் அவர் என் மனசில் இருக்கிறத அவர் செஞ்சிட்டு இருக்கிறாரு. அரசாங்கத்துடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளை எல்லாத்தையும் 3 கேட்டகரியில் அடக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஒன்று, நீ கலங்காரனாயிரு, இல்லையா குடிகாரனாயிரு, இல்லையா நீ நோயாளியாயிரு. இந்த 3 கேட்டகரியில் தான் நம்மளை எல்லாம் அடக்கணும்னு நினைக்கிறாங்க. அதிலிருந்து நம்ம வெகுண்டிலிருந்து ஒன்று சேரணும். கண்டிப்பாக இப்போ சேர்ந்துட்டோம், இப்போவே ஓரளவுக்கு சேர்ந்துட்டோம். என்னை பொறுத்தளவுக்கு நான் இது ஒரு சுதந்திர போராட்டமாக தான் நான் பார்க்குறேங்க. நான் இதை நான் ஒரு சுதந்திர போராட்டமாக பார்க்குறேன். இந்த அரசாங்கத்திலிருந்துமே வெளியிருந்து வர கார்பரேட் நிறுவனத்திலிருந்து நம்மளை தற்காத்து, நம்ம தற்காப்பு பொருளாதாரத்துக்கு மாறி நம்ம சந்தோஷமாக ஆனந்தமாக வாழணுங்கிறத என்னுடைய நோக்கங்க. நிறைய விஷயம் நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் டிவி பார்க்குறதுல நான் முதல்ல செய்தி பார்க்குறதுன்னா ரொம்ப நல்லதுன்னு நினச்சிட்டு இருந்தேங்க. செய்தி பார்த்தா நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கலான்னு. இப்போ புதுசாக ஒரு புதுசான முடியாது செய்தி சேனல், ஒன்று சேனல் நீங்கள் எப்போ ஆன் பண்ணாலும் சரி அந்த சிசிடிவி கேமரா தான் ஓடிட்டுருக்கு. ஒருத்தவங்க முன்னாடி ஓடிட்டுருப்பா, ரெண்டாவது 4 பேர் கத்தி கொண்டு ஓடிட்டுருப்பான். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வேணாலும் பாருங்கள் பாலிமர் டிவின்னு செய்தினா அத்தனையுமே அது முழுக்க முழுக்க தவறான செய்தி தான் பாது. இதையெல்லாம் பார்த்துட்டு பார்த்துட்டு நான் அதிலிருந்து விலகிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்தேன். இப்போ ரெண்டாவது இந்த மேஞ்ச போட்டு உட்காந்து விவாதம் பண்ணுவாங்க மணிக்கணக்காக நைட்டு, ஏன்னா தூக்கமே வராதுங்க. ஆடா இவன் நல்லா பேசுறாடா, இவன் நல்லா உண்டாண்டா. 1 மணி நேரம் தொண்டை தண்ணி வத்திட்டு எவனுமே தீர்வு சொல்ல மாட்டாங்க. எந்திரிச்சு வீட்டுக்கு போயிருவாங்க, நம்ம வெடி வெடி உட்காந்துட்டு இருப்போம். ஆடாடா அந்த கட்சிக்காரர் நல்ல கட்சிக்காரப்பா, இந்த கட்சிக்காரர் நல்ல கட்சிக்காரப்பான்னா எவனுமே நல்லவன் கிடையாது. மாற்றங்கிறது நம்மளுக்குள்ளதான் இருந்து வரணும். ஒரு செயல் செய்யணும்னா அது நம்மளிருந்து தான் வரணும். இப்போ என்னுடைய கனவு, என்னுடைய லட்சியம், என்னுடைய ஆசை என்னன்னு கேட்டிங்கன்னா, மலையாண்டிப்பட்டினத்தில் நான் படித்த பள்ளிக்கூடத்தை நான் தத்தெடுத்து இவர் சொல்கிற அந்த கல்வி முறையை கொண்டாந்து எங்கள் ஊரில் நான் கொடுக்கணும். என் பையனுக்கு மட்டும் அந்த கல்வி முறை கிடைக்கக்கூடாது. என் பையனுக்கு மட்டும் அந்த கல்வி முறை கிடைக்கக்கூடாது. அந்த மலையாண்டிப்பட்டின பள்ளியில் படிக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் அந்த கல்வி முறை கிடைக்கணுங்கிறதானு என்னுடைய ஆசை. நான் அந்த அதுக்குண்டான பொருளாதாரத்தை தேடி அந்த பள்ளிக்கூடத்தை தத்தெடுக்கணுங்கிறது என்னுடைய வாழ்க்கை உயர்ந்தபட்ச லட்சியம். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த விவசாயம், மாடு மேய்க்கிறது, ஆடு மேய்க்கிறது, இது அத்தனை என் பையனுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன். என் பையனுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நினச்சிருந்தா நான் இங்கே வந்திருக்க மாட்டேன். அது ஏதோ ஒரு பக்கம் நான் சேர்த்துக்குவேன். இப்போ எனக்கு என்னங்கன்னா, அந்த பள்ளிக்கூடத்தை மாற்றியே தீரணும். இப்போ இவர் சொல்கிற மாதிரி எந்த ஒரு அரசு அலுவலகத்துக்குள்ளேயுமோ நம்ம ஈஸியாக போகவே முடியாது. அவன் கரெக்டாக திட்டம் போட்டு வச்சிருக்கிறான், எவனும் உள்ளே வரக்கூடாது. நல்லது செய்யணுமா நான் செஞ்சுக்கிறேன், அது என்ன டிசைனும் நான் படிக்கிறேன், நீ ஒன்றும் பண்ணாது, நீ வெளியே நின்றுக்க. ஒரு துவக்க பள்ளி, நான் படித்த பள்ளி, 4 தலைமுறை இருக்கிற பள்ளிக்குள்ளே போய் என்னால் ஒரு சின்ன விஷய மாற்றத்தை கூட ஏற்படுத்த முடியலைங்க. அவ்வளவு அதாவதுங்க, நம்மளுக்குள்ளேயே ஆளுங்க வச்சுக்கிறானுங்க. இவன் என்ன பேசுகிறான், இவன் என்ன செய்கிறான், ஃபேஸ்புக்கில் இவன் என்னத்தை போடுறான், எல்லாத்தையும் வாட்ச் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் எதுவும் வரக்கூடாது. நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட்டாக ஒருத்தர் வராங்க. என்னங்க அது, தை பொங்கலுக்கு நான் விளையாட்டு போட்டு நடத்துறேன்னு சொல்கிறேன் குழந்தைகளுக்கு, நீங்கள் வந்து விளையாட்டு போட்டு நடத்துறேன்னு சொன்னீங்கன்னா இன்னொருத்தர் வந்து நடத்துறேன்னு சொல்லுவார், அது பிரச்சனையாகுங்க. அது எங்களுக்கு டென்ஷனுங்க, நீங்கள் செய்யாதீங்கிறாங்க. இது எந்த விதத்தில் நீங்கள் டென்ஷனாகு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் எந்த அரசு வேணாலும் எடுத்துக்கங்க, அதாவது அரசு பள்ளி இருக்குது ஆனால் நீங்கள் அங்கே படிக்க வைக்கக்கூடாது. அரசு மருத்துவமனை இருக்குது, நீங்கள் அங்கே போய் மருத்துவம் பார்க்கக்கூடாது. அரசு டிரான்ஸ்போர்ட் இருக்குது, நீங்கள் அதில் ஏறக்கூடாது. இது அரசுடைய நோக்கம். நீங்கள் நல்லா பாருங்கள், ஒரு ஒரு அரசு துறை நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு சொல்லிக்கிற மாதிரியெல்லாம் படிப்பு இல்லைங்க, எனக்கு சுய அறிவு தான், பட்ட அறிவு தான் நானாக பார்க்குறேன். இப்போ சார் சொல்கிற மாதிரி ஒன்றொன்னே நான் மற்றவங்க பார்க்குற கண்ணோடத்துக்கு நான் பார்க்குறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ சினிமாவெல்லாம் சொன்னார் பார்த்தீங்களா, நான் எல்லா சினிமாவும் பார்ப்பேன், ஒரு ஆடியன்ஸாக பார்க்க மாட்டேன். நான் அதில் என்ன விமர்சனம், அது அது படம் சொல்ல வர கருத்து என்னங்கிறத தான் பார்ப்பேன். அப்படி பார்த்து பார்த்து நான் ஒரு சில இதில் வெளியே வந்திருக்கிறேன். தயவு செஞ்சு சினிமா பார்க்காதீங்க, டிவி பார்க்காதீங்க, ரேடியோ கேட்காதீங்க, பேப்பரும் கூட படிக்காதீங்க. ஒன்றே ஒன்று செய்யுங்க, உங்களுக்கு என்ன விஷயம் பிடிக்குமோ, என்ன விஷயம் உங்களுக்கு பிடிக்குதோ அதை யூடியூப்பில் போங்க. உங்களுக்கு பறையசை பிடிக்குதா நிறைய போட்டு கேளுங்க, மங்களவாத்தியம் பிடிக்குதா நிறைய போட்டு கேளுங்க. அந்த சகோதரி அவங்க சொன்னாங்க பாருங்க, நாட்டையும் பிடிக்குதா போடுங்க. குழந்தைகளுக்கு என்ன பிடிக்குதோ உங்களுக்கு முதல்ல நம்ம சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்கலாம், அதுக்கு எந்த யாருமே தடை கிடையாது. இந்த இதுக்குள்ளே நம்ம வட்டத்துக்குள்ளே நம்ம எவ்வளோ சந்தோஷமாக வேணா இருக்கலாம், ஆனந்தமாக இருக்கலாம், இது யாரும் எதுவும் பண்ண முடியாது. ஆனால் இதையெல்லாம் நம்மளை தொலைக்கி வச்சுட்டு, நீ மோகன்னா என்ன, இந்த கடையில் போய் நீ துணி வாங்கினீங்கன்னு தான் உனக்கு கௌரவம், இந்த ஹோட்டலில் போய் நீ சாப்பிட்டா தான் உனக்கு கௌரவம், இப்படி இருந்தீங்கன்னா உனக்கு கௌரவம்னு சொல்லி வேற யாரோ எவனோ பிழைக்கிறக்கோசரம் நம்ம மூளையை திணிச்சு வச்சிருக்கிறாங்க. இதை நம்ம உடச்சி வெளியே வராத வரைக்கும்
எந்த மாற்றமும் நம்ம வாழ்க்கையில் நடந்துடாதுங்க, இதை கண்டிப்பாக உடச்சி வெளியே வரணும் அப்படியே நம்ம நண்பர் சொன்னாருங்க. இப்போ சமீப காலமாக எனக்கு என் மனசு எனக்கு தூங்க விடாமல் செய்கிற ஒரே வார்த்தை பாலியல் வன்கொடுமைங்கிறது. நல்லா புரிஞ்சுக்குங்க, அந்த பையன் எங்கே சமானத்திலேருந்து கோச்சானாங்க, எல்லாரும் அவனையே தான் சித்தரிக்கிறாங்க, அவனை ஒரு கொலகாரனாகவும் ரொம்ப கொடூரமாகவும் சித்தரிக்கிறாங்க. எனக்கும் பங்கு இருக்குன்னு சொல்லுவேன், எவனோ செஞ்சனாலும் எனக்கு பங்கு இருக்குதுங்க. ஏன்னு கேளுங்க, அவனுக்கு நல்லது கெட்டது சொல்லி கொடுக்க தவறுனது இந்த சமூகம், நல்லது கெட்டது சொல்லி கொடுக்க தவறு இந்த தாய் தந்த அவங்க தான் தள்ள முடியணுமே தவிர எப்படி சொல்லுங்க பார்க்கலாம். பையன் வர்றானா, என்ன பண்றா, எங்க போறா, எங்க வர்றான்னு கண்காணிக்கிறது யார் வேலை? பெத்து வித்துல மட்டும் போதுங்களா? கிடையாதுங்க, அத்தனை பொறுப்புகளும் நமக்கு இருக்குது. போய் ஐஏஎஸ் பட்டம் வாங்கிட்டு வந்தா மாறு தட்டிக்கிறீங்களா, என் பையன் வாங்கிட்டான்னு அப்ப தப்பு பண்ணிட்டானு யாருக்கு தேரு? வீதியில் போறவங்க சேருமா? எல்லாமே பெத்தவங்களுக்கு தான் சேரு. நம்ம கண்ணும் கருத்துமா இருந்து அடுத்த சமூகத்தை நல்ல முறையா உருவாக்கி கொடுக்க வேண்டிய காலமா இங்க இருக்கிற ஒரு ஒருத்தருக்கு இருக்குது. இது யாருக்கு எனக்கு இல்லைன்னு யாரும் பந்த தள்ளிவிட்டு போக முடியாது, எல்லாத்துக்கும் இருக்குது, எல்லா பொறுப்பும் எல்லாத்துக்கும் இருக்குது. அதனால நம்ம சந்தோஷமா இருக்கணும்னா இது வாங்கினாதான் நமக்கு சந்தோஷம், இது நம்ம கிட்ட இருந்தால் தான் சந்தோஷம் எல்லாம் கிடையாது, நம்ம ஆனந்தமா இருக்கலாம். அதே மாதிரி சாருடைய வீடியோ நான் நிறைய யூடியூப்ல பார்த்தேன், அதில் சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க நல்ல எண்ணங்களை பதிவு பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ சார் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு ரகசியம்னு ஒரு படமே இருக்கிற தெரியுங்க சார், அதை பார்த்து நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தா அதுக்கு எனக்கு நல்ல ஒரு மாற்றம் தெரிஞ்சுதுங்க. இப்போ நான் அங்கே புறப்பட்டது 4:30 புறப்பட்டங்க, நான் எங்கள் ஊரில் காலையில் 4:30 புறப்பட்டு இங்கே நான் 10:30 வந்தேங்க. ஏன் வரணும் அம்பளை இப்படி? நான் முதல்ல சொன்னதுக்கே போக போகிறேன் நான், இது சுதந்திர போராட்டம், இந்த போராட்டத்தில் நம்ம கண்டிப்பாக கலந்துக்கிட்டே தீரணும், நம்மளுடைய பங்களிப்பு இருக்கணும், என்னுடைய கருத்தை பதிவு பண்ணணுன்னே வந்தேங்க. தயவு செஞ்சு இந்த அரசு பள்ளியை தத்தெடுக்கிறத பற்றி எனக்கு கொஞ்சம் தான் தெரியும், இங்கே வந்திருக்கிறவங்களுக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க. சட்ட ரீதியாக இப்போ சார் சொன்னார் பார்த்தீங்களா, கவர்மெண்ட்டுக்கிட்ட அப்ரூவல் வாங்கிக்குவோ, பாடம் வந்து நம்ம சொல்கிறத நடந்துட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி இப்போ திருப்பூரில் நான் கேள்விப்பட்டேங்க, ஒரு பெரிய எக்ஸ்போர்ட் கம்பெனி வந்து ஒரு அரசு பள்ளி தத்தெடுக்கிறதா கேள்விப்பட்டேன், ஆனால் அது எனக்கு சரியாக தெரியல. ஆனால் எனக்கு அந்தளவுக்கு பொருளாதாரம் இல்லை, இன்னைக்கு இல்லை, எனக்கு இன்னைக்கு அந்த பள்ளிக்கூடத்தை தத்தெடுக்கிறதுக்கு எனக்கு பொருளாதாரம் இல்லை. ஆனால் ஒரு நாளைக்கு நான் அந்த பள்ளிக்கூடத்தை தத்தெடுப்பேன், சார் சொன்ன மாதிரி ஒரு நல்ல ஒரு உயர்ந்த சமுதாயத்தை நான் உருவாக்குவேன் அப்படிங்கிற மூலமாக நான் பதிவு பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். திருமதி ஆருல்யா அவர்கள் சுகப்பிரசவம் சம்பந்தமாக சிறிது நேரம் பேசுவார்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்த இடத்துக்கு நான் இப்போ வந்து நிற்கிறது வந்து அண்ணனுக்கு இது மூலியமாக ஒரு நன்றி சொல்லிக்கலாம் அப்படிங்கிறக்காக தான். ஒரு சிறு அனுபவத்திலேருந்து ஆரம்பிக்கிறேன். நவீன மருத்துவத்தின் மூலயமா 2010 எனக்கு குழந்த பிறந்தான், பெரிய குழந்தை. அப்போ நிறைய சிக்கல் இருந்தது. அப்போ அந்த சிக்கல்லேருந்து வெளியே வர்றதுக்காக எங்களோட தேடல் வந்து அதிகமாச்சு. தேடலில் ஒரு ஒரு படியாக கடந்து கடந்து தான் இப்போ இங்கே வந்து நிற்கிறோம் நாங்கள். அப்படி தேடும்போது ஒரு குடும்பம், எங்கள் குடும்ப நண்பர் ஒருத்தவங்க வீட்டில் வந்து வீட்டில் குழந்தை பிறந்தது நாங்கள் பார்த்தோம். அப்போ எதுவுமே தெரியாது எங்களுக்கு, அழித்த போர்டு. நவீன மருத்துவத்தை ரொம்ப தீவிரமாக நாங்கள் நம்பிட்டு இருந்த நேரம் அது. அப்போ என் கணவர் வந்து கப்பல் படையில் இருந்ததுனால இங்கே தமிழ்நாட்டிலையும் இல்லை நாங்கள். அப்போ அதை பார்க்கும்போது அந்த நண்பர் வந்து எங்களுக்கு இறைவழி நிலை சுகப்பிரசவம் டாக்டர் ஃபசல் ரஹ்மான் இருந்த புக்கு தான் கொடுத்தாங்க. இப்போ நாங்கள் ரெண்டு பேருமே அந்த புக்கை வாசித்தோம். இப்போ எங்களுக்கு ரொம்ப ஈடுபாடாச்சு, இதில் உண்மையை விளங்கிக்கிட்டோம். இயற்கை என்னது, நம்மளை எப்படி வழி நடத்துது, நம்ம எந்த அளவுக்கு இங்கே இந்த அளவுக்கு குழந்த வரப்பட்டோம்னு நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ நாங்கள் முத முறையாக எங்கள் வீட்டில் நிறுத்தினது வந்து டிவியை தான். ஏன்னா தேடல் அதிகமாக அதிகமாக நம்மளுக்கு தவறுகள் வந்து நம்ம கண்ணுக்கு புலப்பட ஆரம்பிச்சுது. அப்போ டிவி இல்லை, ரொம்ப இதில் நாங்கள் ரொம்ப ஈடுபாடாக 9 நாங்கள் அங்கேயே தான் இருந்தோம். அங்கே இருந்தது வந்து எங்களுக்கு பாதுகாப்பாக இருந்தது. என் குழந்த பிறக்கப்போ 10 முன்னாடி தான் நான் இங்கே வந்தோம். நாங்கள் எங்கள் மாமனார் மாமி இங்கே இருக்கிறாங்க, பயங்கர எதிர்ப்பு, எல்லா பக்கமும் வந்து எதிர்ப்பு. ஒரு கட்டத்தில் வந்து வெளியிலே போங்க அப்படிங்கிற மாதிரி. என் கணவர் வந்து அம்மா அப்பாவை எதிர்த்து பேசாத பிள்ளை, ஆனாலும் அவங்க வந்து இதில் ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப உறுதியாகவும் இருந்தாங்க. என்னை யார்ட்டையுமே பேச விடலை, அவங்களே எல்லார்ட்டையும் வந்து பதில் பேசினாங்க. அப்படி பேசி ஒரு கட்டத்தில் வீட்டை விட்டு வெளியே சூழ்நிலை, அந்த குடும்பம் எங்களுக்கு கை கொடுத்தாங்க. அவங்க வீட்டில் வச்சு என் குழந்த பிறந்தான். அப்போ எனக்கு மருட்டி பற்றி தெரியாது, 2014 எனக்கு குழந்த பிறந்தான். அப்போ அதை மருட்டியோட அறிவு அப்போ இல்லை, இயற்கை முறையில் குழந்தை பிறக்கணும் அந்த ஒரு சிந்தனை மட்டும்தான் இருந்தது. ரொம்ப அற்புதமாக குழந்தை இருந்தது. அப்போ என்ன இந்த டிவியில் சொல்கிற முதல் போய் வந்து எனக்கு புரிஞ்சுது. ஏன்னா மருத்துவமனையில் காட்டுற மாதிரி காட்டுவாங்க இல்லையா டிவிலலாம், குழந்தை பிறக்கிறனா பெரிய மறுஜென்மம், கையெழுத்து வாங்குறது, கதறது, அது எதுவுமே இல்லை. நாங்கள் சிரிச்சிட்டு இருந்தோம் குழந்தை பிறக்கும்போது. அந்த அறையில் சிரிப்பு சத்தம் கட்டுச்சு, வெளியிலேருந்து கேட்டாங்க என்ன பண்ணுறீங்கன்னு. அந்த சிரிப்பு முடிஞ்சு அடுத்த அந்த 5 என் குழந்தை பிறந்துட்டான். அப்போ அதை நாங்கள் உள்வாங்கிக்கிட்டோம். இயற்கைங்கிறது இது தான், அந்த இறைவழிங்கிறது இது தான் அப்படிங்கிறது முழுமையாக நாங்கள் உள்வாங்கிக்கிட்டோம். நிறைய என் குழந்தை தூங்கிட்டு இருக்கும்போது எங்கள் மாமனார் மாமியாரெலாம் அப்படி மூக்கெல்லாம் கை வச்சு பார்ப்பாங்க, உயிர் இருக்குதான்னு. அப்போ கொஞ்சம் அவனை விட்டு எங்கள் நகண்டு போகிறக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். ஏன்னா எங்கள் அண்ணி டாக்டர், சைல்டு ஸ்பெஷலிஸ்ட்டு, அவங்க வந்து தடுப்பூசி போடுறதுக்கு ரொம்ப குறியாக இருப்பாங்க. எங்கள் அண்ணன் வரும்போதெல்லாம் ஒன்று ஒரு முட்டாளை பெற்றுட்டோம், இவ்வளோ படிக்க வச்சு வேஸ்ட்டு. நானே சொன்னேன், ஆமாம் நான் இவ்வளோ பேருக்கு பின்னாடி இவ்வளோ படித்தது வந்து
வேஸ்ட்டு தான் அப்படின்னு ஒரு ஒரு விஷயமா எங்களுக்கு தெளிய ஆரம்பிச்சுது. இந்த தெளிதல் இருக்கும்போது நிறைய கேள்விகள் அதுக்கு பதில் சொல்ல தெரில. அப்போ தான் அக்குபஞ்சர் அப்படின்னு ஒரு படிப்பிற்கு படிக்கலாம் அப்படின்னு அதுக்கு ஒரு ஈடுபாடு வந்து அக்குபஞ்சர் கோர்ஸ் முடிச்சு இப்படி தான் நண்பர்கள் மூலியமாக ஒரு ஒருத்தரும் இதை கேள்விப்பட்டு எல்லாருக்கும் ரொம்ப சொல்கிறது இல்லைனாலும் யார் மூலியமாக தெரியும் இல்லையா இவங்களுக்கு இப்படி வீட்டில் குழந்த பார்த்து அப்போ அதை பற்றி கேட்பாங்க ஆலோசனை பெறுவாங்க. 9 மாதம் ரொம்ப ஈடுபாடாக இருக்கவங்களுக்கு அந்த நேரத்தில் அவங்களுக்கு வீட்டுக்கு உதவிக்கு போகிறக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. அப்படி ஒரு 14 ஜீவன் வந்து உலகத்தில் வரும்போது கூட இருக்கக்கூடிய ஒரு கொடுப்பனை வந்து கிடச்சிது. ரொம்ப அற்புதமாக இருந்தது அந்த அனுபவங்கள். உண்மையிலே வந்து அதெல்லாம் சிலிர்ப்பான விஷயங்கள். அப்போ வந்து ஐயா நம்ம அண்ணா அவங்களுக்கு குழந்த பிறந்தது பாப்பா பிறக்கும்போது அப்போ தான் நான் முதமுறை மருட்டி பற்றி கேள்விப்படுறேன். அப்போ அவங்களோட குழுவில் உள்ள டாக்டர் அகிலான்னு ஒருத்தவங்களோட நட்பு கிடச்சிது. அவங்க ரொம்ப அழகாக எனக்கு மருட்டியை பற்றி விளக்கம் கொடுத்தாங்க. அப்போ திருப்பி அதில் இன்னும் ஒரு பயங்கர ஒரு ஆர்வம் வந்தது. அதை தேடல் அடுத்த கட்டத்துக்கு போக முடிஞ்சுது. அப்போ வந்து அவங்க சொன்ன விளக்கத்தின்படி நாங்கள் கடைசியாக பார்த்த ஒரு 6 குழந்தைங்க வந்து மருட்டி குழந்தைங்க. 14 6 குழந்தைங்க வந்து மருட்டி குழந்தைங்க. குடும்பமும் ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்தாங்க மருட்டி. இப்போ நான் இதை நன்றி உரையாக ஏன் சொன்னேன்னா எல்லாருக்கும் தெரியும் மார்ச்சில் வந்து இங்கே கணபதி பக்கத்தில் ரத்னபுரியில் ஒரு பிரச்சனை ஆச்சுது. ஒரு வீட்டில் குழந்தை பிறந்து போலீஸ்லாம் வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணாங்க. நான் பெரியவங்க நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு வந்து நான் ஃபோனில் வந்து உதவி கேட்கும்போது எங்களுக்கு சரியான ஒரு வழிகாட்டுதல் கிடைக்கல. அப்போ 2014 என் பையன் பிறந்த வருஷத்தில் ஐயாவோட ஒரு மீட்டிங் வந்து நான் அட்டன் பண்ணியிருக்கிறேன். எங்கன்னா சாத்தான்குளம்னு ஒரு ஊரில் திருச்செந்தூர் பக்கம் எங்கள் அம்மா ஊரில் வந்து நடந்தது. லயன்ஸ் கிளப்பில் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க ஒரு நாள் கருத்தரங்கு. அதில் நான் கலந்து கொள்கிற ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அப்போ அவர் பேசினதுலாம் இல்லை, அவர் பேச்ச ஒரு நாள் முழுதும் உட்காந்து கேட்டோம் அவ்வளோந்தான். அதுக்கப்புறம் நான் கோர்ஸ் பண்ணதுலாம். அப்போ அதான் எதாவது கிடைக்கும்ல நமக்கு வந்து சில நேரங்களில் நல்லவங்களோட துணை வந்து நமக்கு வந்து வெளிச்சமாக கிடைக்கும். அதே மாதிரி அந்த இக்கட்டில் வந்து எனக்கு திடீர்னு தோணுது ஏன் நம்ம இவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்கக்கூடாது. அப்போ உடனே நெட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். அவங்க நம்பரை பார்த்து ஃபோன் பண்ணால் ஐயா வந்து ஒரு கூட்டத்தில் இருக்கிறாங்க. முடிச்சதுக்கப்புறம் அவங்களே உங்களை கூப்பிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ கூட எனக்கு சந்தேகம் தான், அவ்வளோ பெரிய ஆள் மீட்டிங்கில் இருக்காங்க நம்மளை எப்படி கூப்பிடுவாங்கன்னு. அதே மாதிரி மீட்டிங் முடிஞ்சு கொஞ்ச நேரத்தில் கூப்பிட்டாங்க, என்னம்மா என்ன தொந்தரவுன்னு. அப்போ இப்படி சொன்னேன் நான், இப்படி குழந்தை பிறந்திருக்கு ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்க அப்படி சொன்னதப்போ என்னால் இப்போ கூட அதை நம்ப முடியல. என்னை உளமாக இருந்த நன்றி சொல்கிறேன். அந்த நேரத்தில் வந்து மிக சரியான ஒரு வழிகாட்டுதல் உதவி எங்களுக்கு கிடச்சி. அந்த குடும்பத்து கூட அவங்க பேசினாங்க, அந்த குடும்பத்தை அவங்க பலப்படுத்தினாங்க, அவங்க ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. இப்போ அந்த குடும்பம் வந்து ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வந்து உங்களோட அன்னைக்கு நீங்கள் பண்ண உதவி வந்து எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் மறக்க முடியாதுண்ணா. அதான் சொல்லுவாங்க இல்லையா, நல்லதை நோக்கி தேடும்போது நல்லது நம்மளை தேடி வரும். அப்படி தான் எங்களுக்கு ஒரு படிநிலையாக வந்து ஒரு முன்னேற்றம் வந்துச்சு. இப்போ எங்கள் வீட்டோட சூழ்நிலை மாறிச்சு. அதான் நம்ம இயற்கை முறை மண்பானத்தண்ணி சமையல் இப்படி கொஞ்சமாக மாற்றும்போது ரெண்டு குழந்தைங்க டிவிலாம் வளர்கிறாங்க. அண்ணன் ஒரு வார்த்தை சொன்னாங்க, நம்ம முன்னாடிலாம் வந்து ரத்தமும் உயிரும் கலந்த உறவுகள் வந்து வீட்டில் இருந்தாங்க, தாத்தா பாட்டியா அத்தை மாமாவா அப்படி இருந்தாங்கன்னு. நான் எப்படி பார்க்குறேன்னா, என் பெரியவனுக்கு சின்னவன் பொம்மை, சின்னவனுக்கு பெரியவன் பொம்மை, உயிரும் உயிரும் கலந்த பொம்மைகள். அழகாக விளையாடுவாங்க, சண்டை வரும் வராமல் இல்லை, ரெண்டு பேருக்கும் சண்டை வரும், ஆனால் நிறைய பேசிப்பாங்க, நிறைய கதை சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து படுக்க போகும்போது வந்து அம்மா வேண்டாம், தம்பிக்கு அண்ணன் வேணும், அண்ணனுக்கு தம்பி வேணும், அப்படி அவங்க ரெண்டு பேரும் ஏதாவது கதை பேசிப்பாங்க, தூங்குவாங்க, சந்தேகங்களை கேட்பாங்க. இந்த மாதிரி வந்து அதை அந்த டிவி இல்லாதது வந்து அவ்வளோ அருமையாக எங்கள் வாழ்க்கையில் வந்து நிறைய மாற்றம். ஒரு சின்ன உதாரணம், நேற்று வந்து என் பையன் ஒரு மணி நேரம் ஒரு கயிறு மட்டும் வச்சு விளாண்டுருக்கிறான். பெரியவன் வந்து கொஞ்சம் அசதியில் தூங்கிட்டான். இவனை வச்சு எப்படி சமாளிக்க போகிறேன்னு யோசிக்கும் போது ஒரு கயிறு வச்சு அவனே அசைக்கட்டி சின்ன அவனுக்கு அவனால் முடிஞ்ச சின்ன சின்ன நாஃபிக்கினெல்லாம் அதில் காய போட்டு எடுத்து கிட்டத்தட்ட 1 மணிலேருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் அந்த ஒரு விளையாட்டு விளாண்டுருக்கான் அவன். அப்போ பாருங்கள், ஒரு கயிறு வந்து பிள்ளைங்களுக்கு வந்து அவ்வளோ யோசிக்க வைக்குது, அவ்வளோ விளையாட வைக்குது. இப்படி வந்து சின்ன குச்சி அதே மாதிரி சொல்லாங்கள்ல பல்லாங்குழி, எங்கள் வீட்டில் நாங்கள் விளையாட்டு பல்லாங்குழி நூறாங்குச்சி இதெல்லாமே வந்து நாங்கள் விளையாடுவோம். இதெல்லாம் ஒரு இடமா போய் போய் கண்டுபிடிச்சி எடுத்து வந்தது. ஊர் இங்கே வந்து அப்பார்ட்மெண்ட்டு, மண்ணில் விளையாட விட முடியாது. வாரம் ஒருக்கா ஊருக்கு போவோம், இன்றைக்கி மீட்டிங்னால போகல. அங்கே ஊர் போகும்போது பம்பரம் விடுறது, டேமில் போய் தண்ணியில் குளிக்க வைக்கிறது, இந்த மாதிரி. இப்போ என் கணவர் வந்து இதில் முழுமையான ஒரு இருக்கை தட்டினாதான் ஓசை இல்லையா, ஒரு பக்கம் மட்டும் தட்டினா இல்லை. அவங்களோட அந்த உறுதி வந்து என்னையும் மாற்றினு சொல்லலாம். ஏன்னா நம்மளும் அப்படித்தான் ஃபுல்லாக அந்த நவீன இதில் இருந்த வாழ்க்கை முறை வந்து இப்போ முழுமையாக வந்து இந்த வகையில் வந்து அடுத்த படிக்கட்டுக்கு வந்து கொண்டு வந்து நிறுத்தியிருக்குது. அப்போ இப்படி நாங்கள் தேடும்போது அடுத்த குழந்தைக்கான கல்வியை தேடணும். சர்வீஸில் இருந்ததுனால அந்த பள்ளியிலே இப்பவும் படிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்படி தேட ஆரம்பிக்கும் போது தான் எங்களுக்கு வந்து இந்த பானு எஜுகேஷன் பற்றி. அப்போ வந்து வீட்டில் இப்போ கொஞ்ச நாளாக இப்போ அண்ணனோட வீடியோ கேட்போம், அதே மாதிரி செந்தமல்லி அவங்களோட வீடியோ கேட்போம். இன்றைக்கி மீட்டிங் உள்ளே நுழையும் போது என் பையன் சொல்கிறான், அம்மா ஹீலர் பாஸ்கர் மாமா வராங்க அப்படின்னு.
நாங்கள் எங்கே போகிறோம்னு சொல்லலை, ஒரு மீட்டிங் போகிறோம்னா காலையில் வர்றோம். நான் நினச்சேன் இவனுக்கு எங்கே தெரிய போகுது, சரி போன பிறகு பார்த்துக்கலான்னு. உள்ளே நுழையும் போது சொல்கிறான் அந்த மாமா வர்றாங்க. ஏன்னா நம்ம அதெல்லாம் பார்க்குறோம், அதை பார்க்குற பிள்ளைங்க காதலையும் அவங்கள அறியாமலே என்ன செய்யுது விழுந்துட்டே இருக்கு இல்லைங்களா. அதனால் இப்போ வந்து ரெண்டு வாட்டி அந்த மரவு பள்ளிக்கு நாங்கள் போயிருந்தோம், மே மாதம் நடந்த வகுப்புக்கும் இப்போ டிசம்பர் மாதம் 5 வகுப்பு நடந்தது, அதுக்கும் நாங்கள் போயிருந்தோம். இதே தான் தற்சார்பு சொல்கிறாங்க, பிள்ளைங்களுக்கு கயிறு திரிக்க சொல்லிக் கொடுத்தாங்க, தலைவனை உர தைக்கிறது சொல்லிக் கொடுத்தாங்க. இந்த மாதிரி தற்சார்பு விஷயங்கள் வந்து நிறைய வந்து அங்கே சொல்லிக் கொடுத்தாங்க. பிள்ளைங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. அப்போ தேடல் அடுத்தடுத்த படிக்கட்டுக்கு போகும்போது நமக்கு கிடைக்குதுங்க நிறைய விஷயம் வந்து நமக்கு கிடைக்குது. நம்ம எண்ணங்கள் வந்து சரியாக நம்ம கொண்டு போகும்போது நிச்சயமாகவே வந்து ரொம்ப நிறைய அற்புதமான விஷயங்கள் நடக்குது. இவ்வளோ இப்போ வந்து காலையிலேருந்தே பாருங்கள், இந்த இடம் வந்து ஒரு சக்தி மயமாக இருக்குது இல்லைங்களா. ஏன்னா எல்லாருக்குமே ஒரே மாதிரி சிந்தனை, அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அண்ணன் சொல்கிற மாதிரி அதே தான் வந்து நமக்கு வந்து நல்ல விஷயமா நடந்துகிட்ருக்குது. எல்லாருமே அதை தான் சொல்கிறாங்க. முதல்ல வந்து சொல்கிறாப்புல அந்த டிவி நியூஸ் பேப்பர் அது ஒரு மாயங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து வெளியில் வந்தாலே வந்து நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் விளங்க ஆரம்பிக்குது. இப்போ எங்கள் வாழ்க்கையில் இந்த மாற்றங்கள் வந்து மிகப்பெரிய மாற்றம்னு நினைக்கிறேன். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, மறுபடி முறையில் குழந்தைங்க பிறந்துருக்கு. இப்போ டிசம்பர் 4 ஒரு குழந்தை பிறந்தது, 2 அவங்களுக்கு அந்த அம்மாவுக்கு அறுவை சிகிச்சை மூலம் பிறந்த குழந்தை, 3 குழந்தை இது வீட்டில் ரொம்ப அற்புதமாக பிறந்தது. அதாவது இயற்கை அதுதான், இதில் பயப்படுறக்கும் அதாவது அதை ஒரு நோயினாக்கிட்டாங்க. ஒரு தாய் கருவுறதுங்கிறது வந்து எப்படி நோய் லிஸ்ட்டில் சேர்த்தாங்கன்னு தெரியல. நம்மளோட அறியாமையை நம்மளோட பயத்தை அருமையாக பயங்காட்டிட்டாங்க. அதுக்கு டிவி வந்து மிகப்பெரிய ஊடகம், அதை வச்சு தான் பயங்காட்டினது, அதில் காட்டினதுதான் நம்மளை பயங்காட்டுது. 2 அறுவை சிகிச்சை முடிஞ்சு 3 அந்த தாய்க்கு வந்து வீட்டில் அவ்வளோ அழகாக சொந்தக்காரங்க முன்னிலையில் குழந்தை பிறக்குது. இதுதான் நடக்கும் அந்த அது செல்வம். குழந்தைய வந்து நம்ம செல்வமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம எங்கேயும் ஓட மாட்டோம். அந்த செல்வம் வீட்டுக்குள்ளே நிறைவாக இருக்கும், அப்படி தான் படிப்படியாக வந்து நமக்கு கிடைக்கும் சரிங்களா. அதை வந்து நம்ம உள்வாங்கிக்கிட்டாலே போதும். இப்போ வந்து அது மூலிமா யாருக்கா ஏதாவது கேட்கணும், ஆலோசனை கேட்குறக்கு வீட்டுக்கு வர்றாங்க, ஃபோன் மூலிமா கேட்காங்க, நிறைய தொந்தரவுகள் இப்போ வந்தது. இவ்வளோ தொந்தரவுகளை வந்து உண்மையிலே அதாவது இவங்க வெளியில் வரணும் அப்படிங்கிறது தான் இது நடந்ததுக்கான முக்கிய காரணம். நிறைய பேருக்கு இது கொண்டு போய் சேர்த்துருக்கு இல்லைங்களா, உண்மை அதுதானே. எங்கேயோ அங்கங்கே நடந்துட்டு இளைமறை காயாக தெரிஞ்சிட்டு இருந்தது, இப்போ வந்து இப்படி பிறகுதா குழந்தை. எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி அதாவது இந்த பிரச்சனைக்கு அப்புறம்னா நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க, இப்படி விஷயம் இருக்கிறதே எங்களுக்கு தெரியல, இப்போ தான் தெரியுது, நான் 8 மாதத்தில் இருக்கேன் நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ நாங்கள் பேசிக்கிட்டோம், இவ்வளோ நாள் வந்து நிறைய பேருக்கு தெரியாமலே இருந்தது, இப்படி வீட்டில் குழந்த பிறக்கோங்கிற விஷயம் தெரியாமலே இருந்தது. இப்போ இது மூலயமா நிறைய பேருக்கு அவங்களே என்ன செஞ்சுட்டாங்க, கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. நமக்கு நடந்து நல்லது, ஆனால் அதில் அண்ணன் நிறைய கஷ்டப்பட்டாங்க இல்லை, அது எல்லாமே நல்லதாக வந்து அவங்களுக்கு மாறணும். அதுக்கு இறை வந்து எப்போவுமே அவங்களுக்கு துணையாக நிற்கிறோம். அந்த வாய்ப்புக்கு வந்து இப்பொழுது திரு செந்தில் தாஸ் அவர்கள் இப்போ சில விஷயங்கள் சொல்லுவார். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். என் பேர் செந்தில் தாசன், திண்டுக்கல்லிருந்து வருகிறேன். சுருக்கமாக 2 விஷயம் பற்றி பேசிட்டு விடைபெற்றுக்கிறேங்க. ஃபஸ்ட்டு ஐயா காலையில் சொன்னாங்க தமிழ் வழி கல்வி வந்து அரசு பள்ளியிலேருந்து கூட போயிடும் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி போயிருச்சுங்க ஐயா. அதாவது மெட்ராஸ்லாம் வந்து அரசு பள்ளி எல்லாத்துலேயுமே வந்து ஆங்கில வழி கல்வி மட்டும்தான் இருக்குன்னு சொல்லி முகநூலில் நலங்கிள்ளின்னு ஒருத்தர் ஒரு குழந்தைய வந்து மெட்ராஸில் தமிழ் வழி கல்வியில் சேர்க்கறதுக்கு அந்த பாடுபட்டிருக்காரு. பள்ளி பள்ளியாக அலைஞ்சிருக்காரு, ஏதோ ஒரு உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு பள்ளியில் மட்டும்தான் தமிழ் வழி கல்வி கிடச்சிருக்கு மெட்ராஸ்லாம். ஸோ மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸில் தமிழ் வழி கல்வி அரசு பள்ளிகளில் கூட இல்லை, அந்த நிலைமைக்கு ஆயிடுச்சு. இது வந்து நம்ம எல்லாருமே சாதாரணமாக லேசாக அசால்ட்டாக எடுக்கிற விஷயம் கிடையாது. நம்ம கேட்கணும், தமிழ் வழி கல்வியில் தான் நம்ம பிள்ளைய சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசு பள்ளியில் நம்ம பிள்ளைய நம்ம சேர்த்தாதான் அதனுடைய இது வரும். கோபாலையா சொன்ன மாதிரி செய்யணும், நம்ம பேசிக்கிட்டே இருந்து பிரயோஜனம் இல்லை. 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாடியே எங்கள் வீட்டில் டிவியை கட் பண்ணியாச்சு, எங்கள் பிள்ளைகளுக்கு செல்ஃபோன் கொடுக்குறதில்ல, இந்த எங்கள் பிள்ளைகளை தமிழ் வழி கல்வியில் தான் படிக்க வச்சுருக்கோம். இது வந்து இப்போ நிறைய அரசு பள்ளி ஆசிரியர்கள் வந்து கொஞ்சம் அதோட விழிப்புணர்வோடு இயங்குறாங்க, ஏதாவது செய்யணும்னு இப்போ நினைக்கிறாங்க. நிறைய பேர் வந்து அந்த வாங்குகிற சம்பளத்துக்கு வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கமும் ஒரு குற்ற உணர்ச்சியும் நிறைய பேருக்கு, நிறைய அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு. ஏன்னா எல்லாம் 80,000 அப்படிங்கிற மாதிரி சம்பளம் வாங்குறாங்க, ஆனால் நம்ம எதுவுமே வேலை பார்க்கலையே அப்படிங்கிற குற்ற உணர்ச்சி நிறைய ஆசிரியர்களுக்குள்ளார இருக்குது. அவங்க இப்போ இந்த சமீப கால விழிப்புணர்வு காரணமாக அந்த மாதிரி ஆங்கில வழி கல்வி சரியாக இல்லை, தமிழ் வழி கல்வி தான் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விழிப்புணர்வையும் பெற்றுக்கிட்டு
ஏதோ ஒரு ஒரு 20-30% ஆசிரியர்கள் அதுக்கான இயங்குறாங்க, அதுக்கான கொஞ்சம் கூடுது, ஏதோ ஒரு முயற்சி பண்ணுறாங்க. அதை பயன்படுத்திக்கிறதுக்கு ஆட்கள் நம்ம எத்தனை பேர் தயாராக இருக்கோங்கிறது ரொம்ப ஒரு இந்த விஷயமா இருக்குது. இது வந்து நம்ம வினோத் ஐயா எடுத்த அந்த வீடியோ, நம்ம ஐயா பாஸ்கர் ஐயா அதை கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் நல்ல ஒரு பெரிய ரீச் ஆச்சு. அந்த அந்த தமிழ் அது ஆங்கில வழி கல்வி மாயை, அந்த வீடியோ பேர் கல்வியை அளிக்கும் ஆங்கில மாயை. தயவு செய்து அந்த வீடியோவை எவ்வளவு பரப்ப முடியுமோ அவ்வளவு பரப்பணும்னு நான் தாழ்மையாக கேட்டுக்கிறேங்க ஐயா. கல்வியை அழிக்கும் ஆங்கில மாயை. எத்தனை பேருங்க ஐயா பார்த்தீங்க அந்த வீடியோவை? இவ்வளோ கூட்டத்தில் 4-5 பேர் தான் பார்த்துருக்கீங்க. நம்ம பாஸ்கர் ஐயா சொன்ன விஷயங்கள்லேயே அது ஒரு, அதுவும் ஒரு மிக முக்கியமான விஷயம். தயவுசெய்து அதை பாருங்கள். அப்புறம் ஒரு டாபிக், சரி ரெண்டாவது டாப்பிக்கு நான் பேசணும்னு வந்தது, அந்த பிறப்பு சான்றிதழ், இந்த சுகப்பிரசவம், இதுக்கெல்லாம் வந்து இப்போ நம்ம ஐயாவினுடைய அந்த அரசு அந்த நடவடிக்கைக்கு அப்புறம் விழிப்புணர்வு அது சம்பந்தமான செய்திகள் அதிகமாக போய் ரீச் ஆகியிருந்தார் தவிர, அது சம்பந்தமாக ஒரு பயம், ஒரு தயக்கம் அப்படியே உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. சில பேர் மறைஞ்சு மறைஞ்சு பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ இதில் வந்து நான் ஒரு விஷயம் நல்லா நான் இப்போ சொல்கிற விஷயம், இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. அந்த விஷயத்த நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிற ஒவ்வொரு வரியையும் நல்லா கவனிங்க. இதை பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் வந்து சுகப்பிரசவம் பண்ணுறதுக்கோ வீட்டு பிரசவம் பண்ணுறதுக்கோ இல்லை பிறப்பு சான்றிதழ் வாங்குறதுக்கோ எந்த ஒரு விதமான இதுவும் கிடையாது. அரசு விதிகளின்படி சட்டப்படி சொல்கிறோம் நம்ம, இதில் வந்து எந்த விதமான இதுவுமே இல்லை. மருத்துவம் என்பது ஒவ்வொரு உயிரினுடைய தனி மனித உரிமை. இது வந்து எங்கே வந்து இதை வந்து அவங்க தவறாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, என்னென்ன விதமாலாம் தவறாக பயன்படுத்த முடியுது அப்படின்னா, திருப்பூர் அந்த இந்த 2-3 இன்சிடெண்ட்டில் அந்த தாய் பிரசவம் செய்து கொள்ள தயாராக இருக்கிற அந்த தாய்க்கு தயவு செய்து முழு விழிப்புணர்வை கொடுக்கணும். இது சம்பந்தமான எல்லா செய்திகளும் அவங்களுக்கு கொடுத்துடணும். முடிவு அவங்க விரும்பி ஈடுபடக்கூடிய முடிவாக இருக்கணுங்கய்யா. இந்த ஒரு விஷயத்தில் சிறிது கூட சந்தேகமோ இல்லை தயக்கமோ இல்லை ஒரு ஃபோர்ஸ் பண்ணுறோன்னு சொல்லணும் பார்த்தீங்களா, ஒரு கட்டாயப்படுத்துதல், அது வந்து கட்டாயப்படுத்துதுங்கிறது வன்முறையாக இருக்கணுங்கிற அவசியம் கூட இல்லை. எமோஷ்னலாக கூட கட்டாயப்படுத்துகிறோம் ஒரு சில சூழ்நிலை, அதுக்கான தேவையே இல்லை. என்ன காரணம்னா, விஷயம் வந்து சரியான விஷயம், நியாயமான விஷயம், அறிவியல் பூர்வமான விஷயம், இயற்கை ரீதியாக சரியான விஷயம். இதுக்கு வந்து எந்த விதமான கட்டாயப்படுத்தி நீங்கள் தெரிஞ்ச நல்ல விஷயத்தை உங்கள் மனைவிக்கோ இல்லை உங்கள் மகளுக்கோ சொல்லவதற்கு நீங்கள் கட்டாயப்படுத்தணுமோ ஃபோர்ஸ் பண்ணணுமோங்கிற அவசியமே கிடையாது. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்ன தெரியுங்களா, ஹீலர் பாஸ்கர் ஐயா சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும், அந்த பிரசவம் சம்மந்தமாக, அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த நம்ம மணிமொழியம்மா இவங்க அந்த மாதிரி சொன்ன விஷயங்களை கொஞ்சம், அப்புறம் அந்த நம்ம ஐயா ஃபஸ்லூர் ரஹ்மான் ஐயா அவருடைய அந்த பிரசவம் சம்பந்தமான, பெண்கள் சம்பந்தமான அந்த புஸ்தகங்கள், இது சம்பந்தமான அறிவை அவங்களுக்கு புரிகிற மாதிரியான ஒரு சூழலை உருவாக்குங்க. உருவாக்கிட்டு முடிவு எடுப்பது அவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் யாரும் எதுவுமே பண்ண முடியாது. எந்த அரசாகட்டும் 1000 அதிகாரியாகட்டும் எதுவுமே யாருமே பண்ண முடியாது. ஏன்னு கேளுங்களேன், இப்போ எல்லோரும் எதை வச்சு இது பண்ணுறாங்க, இப்போ ஒரு போலீஸோ ஏதாவது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் பெண்ணடிமை பண்ணுறீங்க, அந்த பொண்ணுக்கு தேவையான மருத்துவ உதவியை நீ கொடுக்க மாட்டேங்கிற, நீ வந்து அவங்கள வந்து ஏமாத்துறீங்க, அந்த பிள்ளை தெரியாத பிள்ளை, நீ அவங்கள போக விட மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி கணவரையோ இல்லை மாமியார் மாமனாரையோ இல்லை மற்றவங்களையோ தான் இங்கே வந்து இது பண்ண வர்றாங்க. அந்த தாய் முடிவெடுத்து என்னைய தொட்டால் நான் வந்து கோர்ட்டில் வழக்கு போடுவேன், இல்லை நான் வந்து இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டரை எழுதி
ரிஜிஸ்டர் போஸ்டில் அனுப்புறது, அந்த லெட்டரோட காப்பியை வர்ற அதிகாரிகள்கிட்ட நீட்டுறது, இதெல்லாம் இருந்தால் வேலைக்கு பயப்படாத அதிகாரி யாருமே கிடையாது. புரியுதுங்களா? வேலை போயிருங்கிற ஒரு பயம் வந்துருச்சுன்னா அவங்க வந்து உங்கள் பக்கத்திலே வரமாட்டாங்க, அதை பார்த்துட்டு ஓடிடுறாங்க. ஒவ்வொரு நிகழ்வும் இப்பொழுது அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது, உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த பிரசவம் ஆகியிருக்கிற ஆகிறவங்க எல்லாருமே அந்த தாய் தெளிவாக இருக்கணும். அவங்க வந்து வர்ற அதிகாரிகள் யாராக இருந்தாலும் அவங்கள்ட்ட இது என்னுடைய உரிமை, எனக்கு விருப்பம், நான் பண்ணுறேன். அப்போ வர்றவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? கணவர்கிட்ட மிரட்டுவாங்க, மாமியார் மாமனாரை மிரட்டுவாங்க, நீங்கள் தானே சொல்லி செய்ய வைக்கலாம்ல, அப்போ என்ன பண்ணலாம், நான் பல தடவை சொல்லிட்டேங்க, அந்த பிள்ளை எனக்கு அறிவு இருக்குது, நான் பண்ணணும், என்னை நீங்கள் கட்டாயப்படுத்துனீங்கன்னா நான் அப்படி பண்ணிக்குவேன் இப்படி பண்ணிக்குவேங்குது, எனக்கு தெரியாதுங்க, நீங்கள் வேணால் கேட்டுக்கோங்க அப்படின்னு ஒதுங்கிக்கலாம். சொந்தக்காரங்க யாராக இருந்தாலும் வெளியில் வர்ற அதிகாரிகள்கிட்ட இப்படி சொல்லி ஒதுங்கிக்க வேண்டியது தான். நீங்கள் ஜென்ஸ் கணவரோ மாமியார் மாமனாரோ அப்பா அம்மாவோ சொன்னால் தானே அவங்க வந்து இது பண்ண முடியும். அந்த தாய் ஸ்ட்ராங்காக இருந்தால் அந்த தாயை வந்து ஒன்றும் டச் பண்ண முடியாது. அவங்க உரிமை இல்லாமல் அவங்கள தொட்டால் அவங்கள மாட்டிக்குவாங்க. அவங்களோட எதிர்ப்பு தெரிவித்தாங்கன்னா அவங்கள ஒன்றுமே டச் பண்ண முடியாது. தனி மனித உரிமை தலையிட முடியாது. ஒரு மருத்துவம்ங்கிறது அவங்களுடைய உரிமை, அதில் வந்து எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது. அதை திரும்ப திரும்ப மனசில் வச்சுக்கோங்க. எந்த விதத்துலையுமே அது பயப்பட தேவையில்லை. எந்த மேடையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அவங்க புரிஞ்சுக்கிட்டு தெளிவாக அந்த தாய் இருந்தால் அதில் எந்த விதமான அசைவும் கிடையவே கிடையாது, யாரும் அசைக்க முடியாது. ஒரு லெட்டர் எழுதி கையில் கொடுத்துட வேண்டியதுதான். இதற்கு என்னைய வந்து என்னுடைய உடலுக்கும் மனதுக்கும் கடுமையான மன உளைச்சலை இன்னின்ன அதிகாரிகள் வந்திருக்கிற அதிகாரிகள் பேரெல்லாம் போட்டு உண்டு பண்ணுவதனால எனக்கோ எனது குழந்தைக்கோ அல்லது எந்த ஒரு பாதிப்பு ஏற்பட்டாலும் இவர்களே பொறுப்பு அப்படின்னு சொல்லி எழுதி கையில் கொடுத்துட வேண்டியதுதான். அதை ஒரு ரிஜிஸ்டர் போஸ்டில் அனுப்பிட்டு அதோட காப்பியை கையில் கொடுத்துட வேண்டியதான். இந்த பாருங்கள் நீங்கள் வந்துருக்கீங்க, எதுவாக இருந்தாலும் நீங்கள் தான் பொறுப்புனா அவங்க வந்து ஒதுங்கிடுவாங்க. கண்டிப்பாக அதுக்கு மேலே அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அது எந்த பெரிய டாக்டராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய அதிகாரியாக இருந்தாலும் சரி. ஏன்னா இந்த இப்போ சமீபத்தில் வந்திருக்கிற பயத்தினால இதை நான் திரும்ப திரும்ப ஒரு ரெண்டு தடவை கூட அழுத்தி சொல்ல வேண்டியதாக இருக்குது. மூணாவது விஷயம் இந்த பிறப்பு சான்று. இந்த பிறப்பு சான்றுங்கிறது என்ன? மிக மிக தெளிவான விஷயம். இதில் வந்து நல்லா புரிஞ்சுக்குங்க, பிறப்பு அரசு பதிவேடுகளில் பதிவு செய்யப்படுவது அந்த பகுதி பிறப்பு இறப்பு பதிவாளருடைய வேலை கடமை. அதை வந்து யாரும் போய் அப்ளை பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. எந்த பிறப்போ இறப்போ விடுபடாமல் பதிவு பண்ண வேண்டியது அந்த பகுதியினுடைய பிறப்பு இறப்பு பதிவாளருடைய கடமை. அந்த பகுதியினுடைய பிறப்பிறப்பு பதிவாளருங்கிறவர் மாநகராட்சியாக இருந்தால் அந்த பகுதியுடைய சுகாதார ஆய்வாளராக இருப்பாங்க, கிராமப்புறமாக இருந்தால் கிராம நிர்வாக அலுவலராக இருப்பாங்க. அப்புறம் ஏன் சார் அவங்க பதிய மாட்டேங்கிறாங்க அப்படின்னா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அவங்க தப்பிச்சுக்கலாம். கோர்ட்டில் அந்த சட்டத்தின் மேலே அவங்க வழக்கு போட்டால் அப்படி அவங்க தப்பிக்காமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, குழந்தை பிறந்துருச்சுன்னா ஒரு 10-15 நாள் கழித்து, ஏன் 15 நாள், அவங்க தொல்லை இல்லாமல் இருக்கிறதுக்காக 15 நாள் கழித்து ஒரு ரிஜிஸ்டர் போஸ்டில் இந்த இடத்துல இத்தனாந்தேதி இந்த பெண்ணுக்கு இந்த இடத்துல இந்த குழந்தை பிறந்தது, இதை பதிவு செய்து தரும்படி தாழ்முடன் கேட்டுக்கொள்கிறேன்னு சொல்லி அந்த பிறப்பிறப்பு பதிவாளருடைய முகவரி, அந்த ஏரியா முகவரி விசாரிக்கணும். எப்படி விசாரிக்கிறது? பக்கத்தில் ஏதாவது இறப்பு நடந்திருக்கும், பிறப்பு நடந்தெல்லாம் பதிஞ்சிருக்கவே மாட்டாங்க, இறப்பு ஏதாவது நடந்திருக்கும் பக்கத்தில் சமீபத்தில், அந்த இறப்புக்கு யார்கிட்ட போய் பதிஞ்சாங்க, யார்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கினாங்கன்னு விசாரிக்கணும். நீங்கள் அந்த அட்ரஸை எடுத்துக்கோங்க. அந்த அட்ரஸுக்கு ரிஜிஸ்டர் போஸ்டில் தகவலை 14வது நாள் 15வது நாள் போட்டு விட்ருங்க. அந்த ரிஜிஸ்டர் போஸ்டோட அக்னாலஜ்மெண்ட் காப்பியை கையில் வச்சுக்குங்க, அக்னாலஜ்மெண்ட் கார்டை இல்லையா, அந்த நீங்கள் அனுப்பின பில்லே போதும். கரெக்டாக ஒரு மாதம் வெயிட் பண்ணுங்கள், அதுக்கு பதில் வரலன்னா அதுக்கு மேலே உள்ள கலெக்டரு சிஎம் செல்லு முதலமைச்சரின் தனிப்பிரிவு இதுக்கெல்லாம் போட்டு இந்த மாதிரி இத்தனை தேதி நான் அனுப்புனேன், இதுக்கு எந்த விதமான பதிலும் இல்லை, எனவே இந்த பிறப்பிறப்பு பதிவு சட்டப்படி என்னுடைய குழந்தையினுடைய பிறப்பை பதிவு செய்து தரும்படி தாழ்மையர் கேட்டுக்கொள்ளுன்னு சொல்லி நீங்கள் போட்டிங்கன்னா
முதலமைச்சரோட தனிப்பிரிவுக்கு நீங்கள் ஒரு மனு போட்டிங்கன்னா அந்த பெட்டிஷன் க்ளோஸ் ஆகிற வரைக்கும் அவங்க அங்கேருந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதனால் அது பதிவு செய்தே ஆக வேண்டும், அது கட்டாயம். ஸோ இப்போ நான் சொன்ன விஷயம் எதுவுமே என்னுடைய சொந்த கருத்து அல்ல. பிறப்பு இறப்பு பதிவு சட்டம் தமிழ்நாடு அதனுடைய கருத்து. இதில் வந்து எந்த விதமான மாறுதலும் கிடையாது. இதில் தயங்குறதுக்கு என்ன இருக்குது? சரி, வீட்டில் பிரசவம் நடந்தால் எப்படி சொல்கிறது? நீங்கள் வந்து அப்படி ஆச்சோ, அவங்க எப்படி கேள்வி கேட்பாங்களே, எப்படி கேள்வி கேட்பாங்களே? அதாவது பிரசவம் தானாக இயல்பாக எந்த இடத்துல வேண்டுமானாலும் நடக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதை யாரும் ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னு கேள்வி கேட்கவே முடியாது. என்ன கேள்வி கேட்டாலும் நீங்கள் சொல்லணும். திடீர்னு இந்த இடத்துல ஒரு வழி வந்துச்சுங்க, என்னன்னே தெரியல, குழந்தை வழி வந்துச்சுங்க. சொல்ல தெரியாதா? இது சொல்கிறது அப்படியே 100% அப்படியே நம்ம வந்து திருவள்ளுவர் வந்து ஒரு சொல்லியிருக்காரு ஒரு குறள், பொய்மையும் வாய்மை இடத்து புறை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின், சரிங்களா? அப்போ இயற்கை நிகழ்வை நம்ம எதற்காக பயன்படுத்திக்கணும்? அதாவது வாய்ப்பை பயன்படுத்திக்கணுங்க. டக்குன்னு பிரசவம் நடக்க வாய்ப்பு இருக்குதா இல்லையா? நடந்தால் யாரும் கேள்வி கேட்க, எப்படி நடந்துச்சு, ஏன் எப்படி நடந்துச்சுன்னு கொண்டு போய் ஜெயிலில் வைக்க முடியுமா, கேஸ் போட முடியுமா? திடீர்னு ஒரு நிமிஷத்தில் வழி வந்து குழந்தை பிறந்துருச்சுன்னு சொன்னால் அப்படிலாம் நான் ஒத்துக்க மாட்டேன், வா ஜெயிலுக்குன்னு கூப்பிட்டு போக முடியுமாங்க? முடியுமா? அது நடக்குமா நடக்காதா, எவ்வளோ வாய்ப்பு இருக்குங்கிறது ரெண்டாவது பட்சம். ஆனால் வாய்ப்பு இருக்குதா இல்லையா, அந்த வாய்ப்பு இருக்கிற வாய்ப்பை காமிச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பதிவு பண்ணிக்கலாம், கேள்விகளிலிருந்து தப்பிக்கலாம். பதிவை விடுங்க, பதிவை பண்ணி தான் ஆகணும், கேள்விகளிலிருந்து தப்பிக்கலாம், அந்த டிஸ்டர்பன்ஸ்லேருந்து தப்பிக்கலாம். அதனால் அதே மாதிரி தடுப்பூசி போட்டால் தான் பிறப்பை பதியணும், சட்டம்லாம் கிடையாது. தடுப்பூசி போடுவது அந்த தாயினுடைய தகப்பனுடைய உரிமை, அவங்க போட்டுக்கலாம் போட்டுக்காமல் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா அவங்க தடுப்பூசி, இந்த தடுப்பூசி போட்டு என் குழந்தைக்கு ஏதாவது வந்தால் அதுக்கு முழு பொறுப்பு நீங்கள் தானே எழுதி கொடுங்க அப்படின்னு கேளுங்க. அவங்க எழுதி கொடுத்தாங்கன்னா நீங்கள் போடுங்க, அப்படி எந்த அதிகாரியும் எழுதி கொடுக்க மாட்டாங்க, சரிங்களா? ஸோ இப்படி நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நம்ம வந்து அட்டூழியம் பண்ணுறவங்களுக்கு எதிராக ஈஸியாக போராடி ஜெயிக்கலாம். அதுக்கு தேவை தெளிந்த சிந்தனை. நம்ம வந்து அதை வந்து அனலைஸ் பண்ணணும், அதை வாய்ப்புகளை பயன்படுத்திக்கணும். இந்த வந்து பேசினவங்க அவங்க ஆருளி அம்மாவெல்லாம் அவங்க வந்து இயற்கை வாழ்வியலில் தீவிரவாதின்னு நான் சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு தீவிரவாதி அவங்க. அவங்கள இன்றைக்கி தான் நேரில் பார்க்க வாய்ப்பு கிடச்சிருக்கு. இந்த ஒரு எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் அவங்க ஏதாவது ஒரு சின்ன ஒரு மாற்றுக்கிறது ஒரு வித்தியாசமாக ஒரு இருந்தால் கூட அவங்க இதை பற்றி கேள்வி கேட்பாங்க. நீங்கள் எப்படி இந்த மாதிரி போட்டிங்க, இதில் வந்து இயற்கையிலேருந்து இப்படி மாறுபட்டுருக்கு அப்படின்னா, எல்லா மனிதர்களும் 100% இயற்கைக்கு இன்னும் தயாராகலம்மா. அதனால் இப்போ பாஸ்கரையா பல தடவை சொல்லுவார், எவ்வளவு முடியுமோ அந்தளவுக்கு இயற்கையை பாருங்கள், அடுத்தது பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நம்ம வாழ்க்கைக்கு இது பண்ணிட்டு பாஸ்கரையாவினுடைய அந்த சம்பவங்கள் மேலும் மேலும் வந்து அவங்க அம்மா சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு ஊக்கம் கொடுத்துருக்கு, நிறைய பேர் விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கு. ஏன் இப்போ இந்த இடத்துல நான் பேசணுங்கிற ஐடியாலே வரல, இப்போ உங்கள் சொன்னபோது எனக்கு இந்த விஷயத்தை ரெண்டையும் சொல்லணும் அப்படிங்கிற தோணுச்சு. அந்த எந்த விதமான தயக்கங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது இந்த பிரசவத்துக்கோ வீட்டு பிரசவங்களுக்கோ, இந்த பதிவு அப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும் ஏதாவது அரெஸ்ட் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு, தயக்கத்துக்கான தேவை எதுவுமே இல்லை. அதுக்கு நிறைய லூப் ஹோல்ஸ் நிறைய இருக்குது. கோடிக்கணக்காக சம்பளம் வாங்கிட்டு இன்கம் டேக்ஸ் கட்டாமல் இருக்கிறதுக்கு எவ்வளோ லூப் ஹோல்ஸ் எவ்வளோ கண்டுபிடிக்கிறானா இல்லையா? இயற்கையான வாழ்வியலில் நம்ம வாழ்கிறதுக்கு நமக்கு லூப் ஹோல்ஸ் கிடைக்காமலாம் போயிடும், கண்டிப்பாக இருக்குங்க. யோசிக்கணும், பயன்படுத்தணும். யோசிச்சுக்கிட்டே பயந்துக்கிட்டே இருந்தால் இருந்துக்கிட்டே இருக்கலாம், அப்படி இல்லாமல் முயற்சி பண்ணணும், கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். வாழ்க வளமுடன், ரொம்ப நன்றி. அடுத்தபடியாக திரு வெங்கடேசன் அவர்கள், வெள்ளக்கோயில். வாழ்க வளமுடன். செழிக்கட்டும் விவசாயம். என்னை ஈண்டெடுத்த தாய் தந்தையரின் பொற்பாதங்களை வணங்கி என் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த அண்ணன் ஹீலர் பாஸ்கரையா அவர்களுக்கும் நம் நண்பர் அவர்களுக்கும் ஒரு முக்கியமான தகவல். எனக்கு மறுவாழ்வு கொடுத்த மகான், அவரை மட்டும் நான் கட்டி பிடிச்சிட்டு விட்டுறேன். ஒரு கட்டிப்பிடி வைத்தியம்,
ஏன் மறுவாழ்வு கொடுத்தாருன்னு சொன்னேன்னா, உண்மையான மறுவாழ்வு தான். நான் வந்து 2012 பெருமணியில் வந்து சார் கிளாஸ் அட்டன் பண்ணேன். அட்டன் பண்ணிவிட்டு வந்து ஒரு அப்போ தேர்ட் கேம்ப் பெருமணியில் அது முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதத்தில் எங்கள் அப்பா தவறிட்டாங்க. ஆனால் வந்து நானும் எங்கள் அப்பாவும் வந்து உயிர் ஒன்று, உடல் தான் வேறு, அந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தோம். அதில் பார்த்திங்கன்னா இங்கே தான் கோயம்புத்தூர் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் அட்டன் பண்ணி ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்தோம். நல்லா இருந்தாங்க, திடீர்னு இறந்துட்டாங்க. அது வந்து அந்த ஐசியூவில் என்னை பக்கத்தில் வச்சுக்கிட்டு அவங்க பண்ணதெல்லாம் வந்து நான் பார்த்துட்டு, திடீர்னு அவங்க இறந்ததுனால என்னால் அதை வந்து அந்த இழப்பை என்னால் ஏற்றுக்கவே முடியல. சரின்ட்டு ஒரு 10 நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதம் சைக்காட்ரிக் டேப்லெட் சாப்பிட்றேன், சுத்தமாக 2 மாதம் தூக்கமே வரல. அப்படியே ஃபுல்லாக டே நைட் வந்து முழிச்சிட்டே இருக்கேன், தூக்கமே வரல. அப்புறம் ஹீலர் பாஸ்கரையை ட்ரை பண்ணி அவர் ஏதோ அதிர்ஷ்டான டைம் அவருக்கு ஃபோன் பண்ணால் அவர் லைனில் வந்துட்டார். அப்புறம் சொல்கிறார், இந்த மாதிரி விபாச்சனா கிளாஸ் போங்க, அதுதான் உங்களுக்கு சொல்யூஷன். ஏன்னா எதுவுமே பண்ண முடியாது, இவ்வளோ டேப்லெட் சாப்பிட்டு தூக்கம் வரலைங்கிறீங்கன்னா அதுக்கு ஒரே சொல்யூஷன் வந்து விபாச்சனா போகிறதான் அப்படின்னு சொன்னார். யாராவது விபாச்சனா போனவங்க இருக்கீங்களா? இருந்தா ஓகே. சென்னை விபாச்சனாக்கு தான் அனுப்பிச்சிட்டு இருந்தாருங்க. அங்கே போயிட்டு வந்ததுனால தான் இன்றைக்கி நான் உயிரோடவே இருக்கேன். ஏன்னா நான் சூசைட் பண்ணிக்கலாங்கிறதுக்கெல்லாம் அந்தளவுக்கு தெளிவாக முடிவு பண்ணிட்டேன், இதெல்லாம் வாழ முடியாது, இது ஒன்றும் வாழ்க்கை பிரயோஜனம் இல்லை அப்படின்னு. அதனால தான் மறுவாழ்வு கொடுத்த ஐயா வந்து நீ வந்து அருமையாக வாழ்ந்துக்கலாம். ஏன்னா மறுவாழ்வு, ஏன்னா எல்லா கஷ்டத்தையும் பார்த்துட்டோம்ல அந்த வாழ்வில், நீ அந்த கஷ்டத்தையெல்லாம் தூக்கி போடலாம், ஏன்னா நம்ம அனுபவிச்சுட்டு வந்துட்டோம்ல, நீ இந்த வாழ்வு நல்லா வாழணும் அப்படிங்கிறக்காக தான் விபாச்சனா போனேன். நான் விபாச்சனா பார்த்தீங்கன்னா போய் ஒரு 4 நாள் கூட சென்னையில் விபாச்சனா கிளாஸில் ஒரு 4 நாள் அங்கே ரொம்ப சிரமம், என்னால் முடியல. சரி எப்படியோ எஸ்கேப் ஆயிடலான்னு பிளான் பண்ணிட்டேன், முடியல, உட்காந்துருக்க முடியல, ஃபுல்லாக மைண்ட் அதே கான்சியஸில் வச்சுருக்கணும். அந்த சேல்ஸில் உண்டே நம்மளை தனியாக வச்சிடறாங்க. அப்புறம் என்னோட நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா அங்கே ஈரோட்டிலேருந்து நான் முத்துசாமின்னு சொல்லிடுற ஐயா, அவர் 80 வயசுங்க அவருக்கு, அவர் தான் வந்து சொல்கிறார், தம்பி இது உங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட்டு, இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்கிறார். அது அந்த ஒரு காரணத்தினால தான் இன்றைக்கி நான் வந்து உங்களால் இங்கே முன்னாடி நின்று பேச முடியுது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்கிறேன், ஒரு 30 ஏக்கர் லேண்ட் இருக்குது. இயற்கை விவசாயம் சம்மந்தப்பட்ட எந்த தகவலாக இருந்தாலும் கேளுங்க, என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணுறேன். ட்ரெடிஷ்னல் வெரைட்டி சீட்ஸு நான் ஓரளவு கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன், ஃப்ரீயாக நான் ப்ரொவைட் பண்ணுறேன். எங்கள்கிட்ட இருக்கிறத நான் உங்கள்கிட்ட மேக்ஸிமம் என்ன இருக்கோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன், இயற்கையான முறையில் விளைவிச்ச கொடுக்குறேங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா எல்லாம் கொஞ்சம் மரங்கள் வளர்க்குறக்க முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா நிறைய ஃபேக்ட்ரி கட்டுறாங்க, அதெல்லாம் பண்ணுறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி எல்லாம் கட்டுறதுல வந்து அதனுடைய நன்மைகள் பார்த்தீங்கன்னா அது இன்பம் அவருக்கு மட்டும்தான், ஆனால் அதனுடைய எக்ஸஸ் அவருடைய கழிவுகள் வந்து அனைவருக்கும் துன்பம் தான். ஆனால் நீங்கள் வைக்கிற மரம் வந்து உங்களுக்கு ஒரு காலத்தில் இன்பம் தான், ஆனால் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அது பெரிய இன்பம், அதாவது நல்லா ஆக்சிஜன் கொடுத்து அது பெரிய இன்பமாக வந்து இருக்க போகுது. அப்புறம் இன்னொருத்தர் மேம் கேட்டாங்க, புவிதம் ஸ்கூல் வந்து லாஸ்ட் வீக் தான் நான் புவிதம் ஸ்கூல் போயிருந்தேன், என் குழந்தைங்க 2 பேர்த்து கூட்டிகிட்டு போய் எவ்ரி மந்த் வந்து 28, 29, 30 வந்து அங்கே வந்து அவங்க கிட்ஸோட வந்து பேரண்ட் வந்து அங்கே தங்கிக்கலாம். அடல்ட்ஸுக்கு மட்டும் 2000 வந்து ப்ரிவெண்ட்டாகவே நம்ம கிரெடிட் பண்ணிடணும் பேங்க்கில் போய், நம்ம வந்து அந்த லைஃப் நம்மளுக்கு சூட்டபுளாக இருக்கா அப்படின்னு வந்து நீங்கள் ஒரு 3 நாள் அங்கே ஸ்டே பண்ணி பார்த்துக்கலாம். அங்கே குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, நான் வந்து சாப்பிட்டு தட்டை கொண்டுட்டு போனேன், ஆனால் நான் நல்லாவே க்ளீன் பண்ணி தான் இருந்தேன், ஆனால் என்னென்ன இவ்வளோ எல்லாம் ஒட்டியிருக்கு அப்படின்னுது. சரி சரிங்கன்னு நான் போட்டெல்லாம் தொடச்சி நக்கி கழுவுறக்கே வேலையில், அந்த அளவுக்கு தொடச்சதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த குழந்தைங்க அந்த தட்டையை கீழே வைக்கிற கூட்டாங்க 2 இதில். ஏன்னா தண்ணி அவ்வளோ சிக்கனுங்க, எங்களுதெல்லாம் சர்ப்ளஸ் தண்ணி எல்பிபி இல்லை. அவங்கள பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் டேப் திறவருக்கே மனசு வரமா, நீங்கள் அப்படி சொட்டு சொட்டாக விட்டுதான் கழுவுற எல்லாத்துக்கும், எங்கே போனாலும் இப்போ எனக்கு டேப் திறவுனாலே பயமாக இருக்குது. அந்த குழந்தைங்க 5th படிக்கிறாங்களுங்க, அந்த குழந்தைங்க தான் களி கிளறாங்க, பயங்கர பெரிய அண்டாவில் வந்து அவங்களே களி கிளறி எல்லாத்துக்கும் ப்ரொவைட் பண்ணுறது. ஒவ்வொரு குழந்தைங்களும் அவங்களே கேர் எடுத்துக்கிறாங்க அந்த சின்ன சின்ன குழந்தைங்க மேலே. நான் 5:30 அலாரம் வச்சு படுத்துருக்கிறேன், அங்கே 4 நாள் வந்து கண்டினியூஸாக வந்து எல்லாத்துக்குமே ராய் களி தான் கொடுக்குறாங்க. நான் 5:30 வச்சுருந்தா என்னை 4 மணிக்கு எழுதி போட்டுருச்சு ராய் கிளி, எல்லாம் 4 மணிக்கு எழுந்திரிச்சு அங்கெல்லாம் ஃபுல்லாக வெட் டாய்லெட்டு. அதனால் அந்த ஸ்கூல் சிஸ்டம் நல்லாயிருக்கு. நீங்கள் யாரோ போகிற ட்ரை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி எவ்ரி மந்த் வந்து மந்த் எண்டில் வந்து அங்கே வந்து இந்த மாதிரி நம்ம போய் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம அங்கே போகவே முடியுது. அதனால் முதலே நம்ம போய்க்கிறோம், ஒரு 3 டேஸ் வந்து அங்கே இருந்து நம்மளுக்கு சூட்டபுளாக இருக்குமா அப்படின்னு தெரிஞ்சுட்டு தான் அவங்க வந்து அட்மிஷன் பண்ணுறாங்க. அது நீங்கள் யாராக இருந்தாலும் போய் பார்த்துக்கலாம். அது மாதிரி நைட் டைம் வந்து அங்கெல்லாம் லைட்ஸ் கூட எல்லாம் சோலார் தான், நீங்கள் ஃபாரஸ்ட்குள்ள வந்து லைட்டே இல்லாமல் நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்க, பேர்ட் வாட்ச்சு அந்த மாதிரி இருக்குது. அதனால் நீங்கள் வாய்ப்பு இருக்கிறவங்க வந்து 3 நாள் போய் அதை ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஈவன் பார்த்தீங்கன்னா எங்கள் குழந்தைங்களுக்கே பார்த்தீங்கன்னா நான் இப்போ காலையில் ஸ்கூலுக்கு போகிறது வந்து பாஸ்கரேஷன் மாதிரி இருந்து குளிச்சுட்டு உடனே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவார். அதனால் சரி வேண்டாம் அப்படின்ட்டு நாங்கள் ஸ்கூலுக்கு வந்து ஈவினிங் வந்ததையுமே குளிச்சு விட்ருவோம். குளிச்சுட்டு காலையில் வந்து உங்கள் சாய்ஸ் வேண்டாம், குளிக்க வேண்டான்றது ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா குச்சியில் தான் பல் வளர்க்குவோம், ஏன்னா நாங்கள் கிராமத்தில் இருக்கிறனால ஓகே. நீங்களும் பண்ணலாம், எல்லோரும் முயற்சி எடுத்தீங்கன்னா தாராளம் பண்ணலாம். டூத்பேஸ்ட்லாம் நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட 7-8 வருஷமே டூத்பேஸ்ட்டே இல்லைங்க, வீட்டில் இருந்தால் தானே யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி அந்த இதே இல்லை. சின்ன பையன் தான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறேன், பட் எல்லோரும் வந்தீங்கன்னா பல் குச்சியில் தான் வளர்க்குவோம். சோப் அதே மாதிரி தான், நம்ம ஹீலர் பாஸ்கர் சொன்ன மாதிரி அவங்க நாங்கள் ஒரிஜினல் கோக்கனட் ஆயில் தான் சோப்பெல்லாம் செஞ்சு வளர்க்குறோம், யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம்.
எவ்ரி வீக் பார்த்திங்கன்னா சாட்டர்டே வந்து நல்ல நேச்சு குளிப்பாட்டுவோம். அதுக்கு வந்து அரப்பு முதல் கொண்டு வந்து அவங்களே கூட்டிகிட்டு போய் அரப்பு மரத்தில் அரப்புருவி கூட வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு செக்கில் ஆட்ட வைப்போம் நாங்கள் அவங்களையே. ஏன்னா நம்ம எத்தனை என எல்லாம் இழந்துக்கிட்டு இருக்கிறோம், அதனால அவங்களும் அதை தெரிஞ்சுக்கிட்டுங்கிறக்காக அந்த அரப்பாட்டை முதல்கொண்டு குழந்தைங்களே ஆட்ட வைக்கிறதுங்க. எண்ணெய் ஆயில் அப்ளை பண்ணி சன் பாத் கொஞ்சம் நேரம் வெயில் இருக்க வச்சுட்டு நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டுவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா மண்குளியல், ஈவன் மண்குளியல் கூட புத்துக்கண்ணு எங்களுக்குலாம் பாசிபிலிட்டிஸு, நீங்கள் ட்ரை பண்ணுங்க. தோட்டத்தில் இருக்கிறனால நாங்கள் மண்குளியல் எல்லாமே நாங்கள் பெருமனையில் சார் கற்றுக் கொடுத்ததுலருந்து அதை நான் அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறேன். இந்த இஎன்டிக்கு இதெல்லாம் வாஷ் பண்ணுறது எரி இனிமா என் பையனுக்கு பார்த்தீங்கன்னா காய்ச்சல் வந்து ஒரு 15 days சிவியரான ஃபீவருங்க. பார்த்தீங்கன்னா அதுக்கு ரெகுலராக நாங்கள் இனிமா தான் எடுத்துக்கிட்டு இருந்தோம், இனிமா எடுப்போம் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஆனால் ஈரப்பட்டியெல்லாம் போட்டு எங்கள் வீட்டில் எல்லாருமே ரொம்ப இது பண்ணாங்க, என்ன ஒரு 15 நாள் ஆகுது நீங்கள் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் நாங்கள் அதை ஒரு கான்ஃபிடன்ஸாக சரி வேண்டாம் நம்ம முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லி 15 நாளுக்கு அப்புறம் அவர் சரியானதுங்க. இப்போ இதுவரைக்கும் வந்து அவனுக்கு அந்த அந்த பிரச்சனையே இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறான். சளியெல்லாம் வந்ததுன்னா அவனே சிந்திரும் இல்லைன்னா ஒடியேறுவானுங்க. வந்தாலும் எந்த ட்ரெஸ்ஸை பற்றியெல்லாம் கவலை இல்லை, சிந்திரா நம்ம இதெல்லாம் ஊரே மாத்திரம் போடுறதானே போடும், எதாக இருந்தாலும் சிந்திட்டு போ அப்படின்ட்டுருவோம். எவ்வளோ கழிவுகள் நீக்கிறதுல தெளிவாக இருப்பாங்களுங்க. சாப்பிட்றது அதே மாதிரி தான், டைனிங் டேபிள்லாம் தூக்கி எங்கே போட்டோம்னே தெரியல, அதெல்லாம் அன்வான்ட் திங்ஸ் எல்லாம் தான் பதில் வச்சு அடிக்க வச்சுட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறேன். எல்லாருமே நீட்டாக பாய் குறைப்பாய் வச்சுருக்காங்க, அவங்கவுங்க வந்தால் டக்குன்னு கீழே போட்டுக்கு வந்துங்க, எல்லாம் பொசிஷன் மாற்றிக்கொண்டு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. டிவி எல்லாம் வந்து 2 வருஷம் முன்னாடியே எல்லாம் கட் பண்ணியாச்சுங்க. ஏதாவது தேவைன்னா ஸ்கூல் ப்ரோக்ராம்ஸ் ஏதாவது பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா டிவிடி பிளேயர், அது ஏதாவது தேவைன்னா மட்டும்தான் அது சாட்டர்டே. மற்ற நாளில் அது என் தோட்டம் தானுங்க. நான் சொன்னேன் புவியம் போயிட்டு வந்தேன், தங்க புவிதம் ஸ்கூலில் விட பல மடங்கு உயர்வாக நாங்கள் வந்து தோட்டத்தில் கற்றுக் கொடுக்கலாம். ஆனால் அதுக்கெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டியதுன்னா அட்லீஸ்ட் ஒரு 10 cents விவசாயம் பண்ணணுங்க. எதை வேணாலும் பண்ணுங்க, அதை ஒரு படத்தில் கூட காட்டி சொல்லுவார், நீங்கள் எல்லாம் பண்ணுங்க ஆனால் கொஞ்சம் ஒரு 10% விவசாயம் பண்ணிங்கன்னா நம்ம எல்லாருமே எல்லா கல்வி முறை எல்லாமே அதிலேயே கற்றுக் கொடுத்துடலாம். நம்ம உணவு தேவையும் வந்து அதிலேயே பூர்த்தி பண்ணலாம், ப்ளஸ் வந்து நம்ம எஜுகேஷனையும் வந்து அந்த 10 cents கொண்டு வரலாம். ஆனால் அதுக்கான முயற்சி நீங்கள் ஒரு விவசாயமாக கொஞ்சமாவது ஒரு நேரம் பார்ட் டைம் விவசாயமாக நீங்கள் இருந்தால் தான் அதை பண்ண முடியும். ஏன்னா புயத்தில் அதான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு 10 cents கூட இருக்காதுங்க, ஒரு சின்ன ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 10 square feet தான் இருக்கும். அதில் வந்து ஒரு குழந்தைக்கு வந்து அந்த அதை அக்காமடேட் பண்ணி கொடுத்து அதில் வந்து அந்த விதை ஊனி மதர் பெட் கிரியேட் பண்ணி அதில் அதே இதில் எல்லா சிலபஸும் கொண்டு வர்றாங்க. மேக்ஸு, இங்கிலீஷு, சயின்ஸு, சோஷியல் ஸ்டடீஸ் எல்லாமே, தண்ணி எப்படி உற்பத்தி ஆகுது, அந்த செடி எவ்வளோ தூரம் வளர்ந்து ஏரியா கவர் ஆகுதுங்கிறதெல்லாம் மெஷர் பண்ணி ஆக்சுவலாக அதை எல்லாமே ஆக்டிவிட்டீஸாகவே அதை மெஷர் பண்ணி அவங்க எல்லா சப்ஜெக்டையும் வந்து ப்ராக்டிக்கலாக கொண்டு வர்றாங்க. ஈவன் பார்த்தீங்கன்னா அங்கே எனக்கு அந்த இவங்க மென்சஸ் பீரியடில் பேடெல்லாம் கூட நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லி எங்களுக்கு எனக்கே நான் கட் பண்ணேன். அவங்க ஸ்டாஃப்ஸ் வந்து புவிதமில் எனக்கு அதை எஜுகேட் பண்ணாங்க, நீங்கள் கட் இதெல்லாம் யூஸ் பண்ணுங்க, அதில் வந்து மிகப்பெரிய கெமிக்கல் இருக்குது, அதனால தான் வந்து லேடிஸ்க்கெலாம் யூட்ரஸ் இந்த மாதிரி இந்த ப்ராப்ளம் நிறைய ப்ராப்ளம் வர காரணமே அதுதான். ஏன்னா அந்த காலத்து எல்லாமே வந்து ஃப்ரீயாக துணி யூஸ் பண்ணி பண்ணது தான். பட் இருந்தாலும் இன்றைக்கி நம்ம அதை ரீச் பண்ண முடியாதுங்கிறக்காக தான் நாங்கள் இது பண்ணுறோம்னு சொல்லி நான் உட்காந்து எனக்கு நான் ரொம்ப முக்கியமாக அதை கேர் எடுத்து நான் சொல்லி கொடுத்தாங்க. நான் கட் பண்ணி அதை 2-3 இதெல்லாம் சொன்னாங்க. அது மாதிரி குழந்தைங்களுக்கு தேவையான நல்ல விஷயங்கள்லாம் புதுதில் நல்லா இது பண்ணுறாங்க. இப்போ மேலும் இயற்கை விவசாய சம்மந்தப்பட்ட தகவல் வேணால் எனக்கு கேட்டுங்க, என் கான்டாக்ட் நம்பர் வேணும் நோட் பண்ணிக்கங்க, 9442680088 பி வெங்கடேஷ். நீங்கள் வந்து முக்கியமாக வந்து மூடாக்கு தானுங்க, எந்த நீங்கள் ஏன்னா நீ விவசாயிகள் அதிகம் இருக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறீங்க, யாராவது விவசாயிகள் இருக்கீங்களா? சாதனை ஏன்னா வில்லேஜ் சைடுனா ஓகே. நீங்கள் வந்து மல்ஜிங் ரொம்ப முக்கியங்க, சன்லைட் ஹார்வெஸ்ட் பண்ணணும். சன்லைட் வந்து அந்த தரையில் உழுகாமல் பார்த்துக்கிட்டிங்கனாலே மண்புழு ஆட்டோமேட்டிக்காக மேலே வர்றக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் அதனால் நீங்கள் வந்து அதுக்கு வந்து ஃபெர்டிலைசர் ஆர்கானிக் கூட வேண்டியதில்லை. ஆனால் ஆர்கானிக்ங்கிறதே வந்து ஒர்க்கு தான். ஏன்னா ஆர்கானிக்னா பஞ்சகாவியா அதெல்லாம் நான் ட்ரை பண்ணதை பஞ்சகாவியா அமிர்த கரசல் இது எல்லாமே நான் வந்து நான் ஓனாகவே நாட்டு மாடு வச்சு எடுத்து கொடுத்துட்டு இருந்தேன். பட் அதுக்குமே இப்போ லேபர் ப்ராப்ளம், அதை நம்மளால் ஃபாலோ பண்ண முடியல. அதனால தான் இப்போ நேச்சுரல் ஃபார்மிங்கு வந்து நாங்கள் மாறியிருக்கோம். நீங்கள் வந்து எந்த காய் செடி நட்டாலும் பரவாயில்ல, மண் வந்து சூரியன் பார்க்காத மாதிரி மல்ஜிங் பண்ணிடுங்க. மல்ஜிங் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து மண்ணில் இருக்கிற மண் புழுக்கள் மேலே வந்துடும். அது கொடுக்குற கழிவுகள் அந்த எச்சம் கழிவுகள்லாம் வந்து மிகப்பெரிய வந்து சப்ளிமெண்ட் இந்த செடிகளுக்கெல்லாம். அதனால் நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டியது இதுதான். இதை செஞ்சால் போதும், என்ன மற்றதெல்லாம் வந்து செஞ்சோம்னா அது ஒரு பெரிய ஒர்க்கு. அதனால் நீங்கள் கம்மன் இருந்தால் போதும். அதுக்கு வந்து மல்ஜிங் என்ன முடியும், இயற்கையான முறைகளில் தலைகள் இந்த வேப்ப இலை இதெல்லாம் இருந்ததுன்னா கட் பண்ணி மல்ஜிங் மட்டும் பண்ணிடுங்க, எல்லா செடியும் ஆட்டோமேட்டிக்காக டெவலப் ஆயிரும். அப்படி மீறி ஏதாவது தேவைப்பட்டால் நீம் கேக் வேப்ப முன்னாக்கு மட்டும்தான் பயன்படுத்தலாம். மற்றது நிறைய ஆர்கானிக்கில் இருக்குது, அது தேவையில்லை. நீங்கள் வேப்ப இலை கிடச்சா கூட அதை வந்து கசக்கி ஏதாவது ஸ்ப்ரே மாதிரி பண்ணலாம், போதும் அதே போதும். பட் அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா சீட்ஸ் வேணால் ஏதாவது காண்டாக்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி பழைய இந்த நுரை பீக்கன் அப்படிலாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 6 to 7 months காய்க்கும் அந்த பீக்கன்லாம். அது மாதிரி ஈஸியாக நம்ம இது பண்ணக்கூடிய வெரைட்டிஸ் எல்லாம் நீங்கள் வந்து
ஃபாலோ பண்ணிங்க, ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சின்ன ஹைப்ரிட் இந்த மாதிரிலாம் போக வேண்டாம், ஏன்னா ஜென்டிகலி மாடிஃபைடெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் விதையே இல்லை, சும்மா மரம் மட்டும் இருக்குது. அதுலேருந்து எடுத்து வச்சு நம்ம நம்ம அடுத்த தலைமுறை அழிக்கிறக்கான யுக்தி கையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஜிஎம் அந்த சீட்ஸ் எல்லாம். அதனால் தயவுசெய்து அதெல்லாம் வேண்டாம். ட்ரெடிஷ்னல் வெரைட்டிஸான சீட்ஸ் எல்லாம் நீங்கள் மேக்ஸிமம் கலெக்ட் பண்ணி எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கள். எங்களுக்கு இல்லாத விதைகள் இருந்தால் யாராவது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருந்தால் கூட அதை ஷேர் பண்ணிக்கங்க, எல்லோரும் பயன்படுத்திக்கலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே, 12வது கூட்டம் இதோடு நிறைவு பெறுகிறது. சில அன்பர்களின் பதிவு இதில் நான் பதிவிடவில்லை என்றால் அவர்கள் இன்னும் உங்களது விஷயத்தை மெருகேற்ற வேண்டும் என்று அர்த்தம் என்று புரிந்து கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் நாம் சந்திக்கலாம். கல்வி சம்பந்தப்பட்ட நல்ல விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் தயவு செய்து என்னிடம் கூறுங்கள், அதை நான் உலக மக்களுக்கு கூறுகிறேன். கல்வியை ஒழுங்குபடுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர். மேலும் விவரங்களுக்கு www.anatomictherapy.org அப்படிங்கிற வெப்சைட்டை பாருங்கள். 9944221007 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்.